இது என்னோட ஃபர்ஸ்ட் கிளாஸ். அதனால வந்து ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷன் மாதிரின்னு வச்சுக்கிட்டாலும் சரி, அட்வைஸ்ன்னு நினச்சிக்கிட்டாலும் சரி, நம்மளுக்கு கிடைச்சிருக்க ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து எப்பயுமே வந்து நல்லா பயன்படுத்திக்கணும். எல்லாத்துக்கும் வந்து ஒரு எய்ம் இருக்கும் லைஃப்ல. அது என்னன்னு பார்த்தோம்னா, நம்ம என்ன ஹையர் பொசிஷன்ல வந்து நம்ம சூஸ் பண்ணமோ, இப்போ பி இன்ஜினியரிங்கா அக்ரிகல்ச்சரா அந்த மாதிரி இருக்கும் போது, நம்ம இன்ஜினியரிங் சார்ந்த படிப்பு படிச்சோம்னா இன்ஜினியரிங் சார்ந்த வேலைக்கு தான் போகணும்னு எல்லாருமே நினைப்போம். ஆனா நம்ம அந்த மாதிரியான சுச்சுவேஷன் எல்லாத்துக்குமே அமையறது இல்லை. நம்ம அவங்கவுங்களோட இதை சூஸ் பண்ணிக்கிட்டு போக வேண்டிய கட்டாயத்துல இருக்கும். இது யாரோட இதுவும் கிடையாது. ஆனா நம்மளுக்கு வந்து இப்போ ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்கு ஏஓ எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்றதுக்குன்னு. நம்ம எல்லா ஆப்பர்ச்சுனிட்டியும் சூஸ் பண்ணி இது பண்ணிட்டே தான் இருப்போம். ஆனா நம்மளோட ப்ரையாரிட்டி இதுவா தான் இருக்கும். சோ எல்லாரும் கிடைச்சிருக்க ஆப்பர்ச்சுனிட்டிய நல்லா பயன்படுத்திக்கிட்டு நல்லா படிக்கணும். என்னடா எக்ஸாம் வரலையே அப்படிலாம் கவலையே படாதீங்க. என்னைக்காவது ஒரு நாள் கண்டிப்பா எக்ஸாம் வரும் தானே, அப்ப வந்து நம்ம நல்லா எழுதணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டோட அன்னைக்கு நல்லா எழுதணும்னா இன்னையில இருந்தே ப்ரிப்பேர் ஆனாதான் நல்லா எழுத முடியும். சோ இன்னைக்கான டாபிக் உள்ளார போயிடலாம். இன்னைக்கான டாபிக் வந்துட்டு நேஷனல் அண்ட் இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷன்ஸ் இன்வால்வ் இன் சீட் அண்ட் சீட் வில்லேஜ் கான்செப்ட். அது ஒரு தனி கான்செப்ட், அது ஒரு குட்டி கான்செப்ட்ங்கிறதுனால நான் இந்த டாபிக் உள்ளார வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு நேஷனல் அண்ட் இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷன்ஸ் பத்தி பார்த்தரலாம். இததான் வந்துட்டு நம்மளோட மெயின் என்னென்ன வந்து ஆர்கனைசேஷன்ஸ் இருக்கு அப்படிங்கிறத நான் ஃபர்ஸ்ட் லிஸ்ட் அவுட் பண்ணி உங்களுக்கு சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் வந்துட்டு அது எப்போ வந்து எந்த இயர் ஸ்டார்ட் பண்ணாங்க, அப்புறம் அதோட மெயின் ஆக்டிவிட்டீஸ் என்ன அப்படின்லாம் நான் சொல்றேன். ஒரு சில பாயிண்ட்ஸ் வந்து நான் பிபிடி போடாமல் இருக்கலாம். நீங்கள் ஒரு நோட் எடுத்து அதில் என்னென்ன பாயிண்ட்ஸ் நான் சொல்கிறேனோ, எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் சொன்னால் உங்களுக்கு அது விருப்பம்னா எழுதிக்கலாம். ஓகே, கிளாஸ்குள்ளார ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் வந்து இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷன்ஸ் பற்றி இது பண்ணலாம். ஃபர்ஸ்ட் நான் ஸ்லோவாக தான் நடத்துறேன் நான் ஃபீல் பண்றேன். உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகுதுன்னு சொல்லிட்டு நான் ஒரு ரெண்டு ஸ்லைட் போனதுக்கு அப்புறம் கேட்கறேன். நீங்க சொன்னீங்கன்னா எனக்கு கொஞ்சம் பெட்டரா இருக்கும். அதுக்கப்புறம் வந்துட்டு ஏதாவது குவெரிஸ் இருந்தா ஒரு நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த குவெரிஸை நம்ம லாஸ்டா வந்து இந்த செஷன் கம்ப்ளீட் பண்ண வாட்டி நம்ம பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷன்ஸ், இந்த ஆர்கனைசேஷன்ஸ் மட்டும்தான் இன்டர்நேஷனல் லெவல்ல இயங்குற ஆர்கனைசேஷன்ஸ் கிடையாது, நிறைய இருக்கும். ஆனா அதுல வந்து இம்பார்ட்டன்டான டாபிக்ஸ் மட்டும் பார்க்கலாம். இம்பார்ட்டன்டான ஆர்கனைசேஷன்ஸ் நான் உங்களுக்கு சொல்றேன். ஓகேவா? ஃபர்ஸ்ட் வந்து இஸ்தா, இன்டர்நேஷனல் சி டெஸ்டிங் அசோசியேஷன். நெக்ஸ்ட் வந்து ஆர்கனைசேஷன் ஃபார் எக்கனாமிக் கோஆபரேஷன் அண்ட் டெவலப்மெண்ட். அடுத்து ஏஓஎஸ்சிஏ, அசோசியேஷன் ஆஃப் அஃபீஷியல் சீட் சர்டிஃபையிங் ஏஜென்சி. நெக்ஸ்ட் இருந்துட்டு எஃப்ஏஓ, ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சுரல் ஆர்கனைசேஷன். நெக்ஸ்ட் யூபிஓவி, யூனியன் ஃபார் ப்ரொடெக்ஷன் ஆஃப் நியூ வெரைட்டிஸ் ஆஃப் பிளான்ஸ். ஃபிஸ், இன்டர்நேஷனல் சீட் ட்ரேட் ஃபெடரேஷன். நெக்ஸ்ட் பார்க்க போற டாபிக்ஸ் இதெல்லாத்தையும் நான் ஃபர்ஸ்ட் லிஸ்ட் அவுட் பண்ணிட்டு எந்தெந்த இதுன்னு நான் உங்களுக்கு கிளியரா சொல்றேன். இப்ப லிஸ்ட் அவுட் மட்டும் ஃபர்ஸ்ட் பாத்துக்கலாம். இது லிஸ்ட் அவுட்ன்னு கிடையாது, இதுல இருந்தும் அப்ரிவேஷன்ஸ் மாதிரி கேட்கலாம். இப்போ வந்து நீங்க ஒரு ஒரு இப்ப இஸ்தான் எடுத்துக்கிட்டோம்னா, இன்டர்நேஷனல் சீட் டெஸ்டிங் அசோசியேஷன் நம்ம படிச்சிருப்போம். ஆனா அங்க எப்படி கேட்டிருப்பாங்கன்னா, ஏஜென்சி, இன்டர்நேஷனல் சீட் டெஸ்டிங் ஏஜென்சி, இந்தியன் சீட் டெஸ்டிங் ஏஜென்சி, அந்த மாதிரி கொடுத்து நம்மளே குழப்புவாங்க. ஸோ நம்ம அதை வந்து கிளாரிஃபைடா பார்த்து எழுதணும். ஸோ இதுவும் இம்பார்ட்டன்ட் தான், இதுவும் ஒன் வேர்ட் தான். இதை நீங்க நல்லா படிச்சுக்கிட்டாலே ஆர்கனைசேஷன் லெவல்ல வந்து நீங்க தரவாயிடுவீங்க. நம்ம கேட்ட அந்த நேம் வச்சே நம்ம ஒவ்வொருட ஆக்டிவிட்டீஸ் என்ன, மேஜர் ஆக்டிவிட்டீஸ் என்ன நம்மளால சொல்ல முடியும். அப்புறம் நம்ம ஹெட்குவார்டர்ஸ் படிச்சுக்கிட்டா போதும். அடுத்து நேஷனல் ஆர்கனைசேஷன்ஸ், என்எஸ்சி, நேஷனல் சீட் கார்பரேஷன், எஸ்எஃப்சிஐ, ஸ்டேட் ஃபார்ம் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா, பிபிவி அண்ட் எஃப்ஆர்ஏ, ப்ரொடெக்ஷன் ஆஃப் பிளான்ட் வெரைட்டி அண்ட் ஃபார்மர்ஸ் ரைட் அத்தாரிட்டி, என்எஸ்பி, நேஷனல் சீட் ப்ராஜெக்ட், எஸ்எஸ்சி, ஸ்டேட் சீட் கார்பரேஷன், யூகேஎஸ் அண்ட் டிடிஎஸ், உத்தரப்பிரதேஷ் சீட் அண்ட் தரை டெவலப்மெண்ட் கார்பரேஷன். அடுத்து எஸ்எஸ்சிஏ, ஸ்டேட் சீட் சர்டிஃபிகேஷன் ஏஜென்சி. ஓகே, இதெல்லாம் தான் நேஷனல் லெவல் ஆர்கனைசேஷன்ஸ்ல நம்ம பார்க்க போறோம். இது எல்லாமே நேஷனல் லெவல் அப்படின்னா ஸ்டேட் லெவல்ஸும் அதுதான் நம்ம நேஷனல், ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கு உண்டான
சர்டிஃபிகேஷன் ஏஜென்சி என்னென்ன இன்வால்வ் ஆயிருக்கு அதையும் நம்ம கம்ப்ளீட்டா பாத்துடலாம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு இப்ப நம்ம பார்க்க போறது இஸ்தா, அது அதோட லோகோ. நம்மளுக்கு இதுல பேர்ல இருந்தே தெரியும், சி டெஸ்டிங் அசோசியேஷன். சோ இப்ப வந்து நம்ம எல்லாத்துக்குமே ஒரு மெயின் பிரான்ச் இருக்கும், எந்த ஒரு செக்டர் எடுத்துக்கிட்டாலும் அதுக்குன்னு ஒரு மெயின் பிரான்ச் இருக்கும். அது மாதிரிதான் சீட்ல வந்து எந்த ஒரு ப்ரொசீஜர் சொல்லணும்னாலும் அது இஸ்தா ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணி தான் அவங்க சொல்லுவாங்க. அந்த மாதிரி இது வந்து ஃபவுண்ட் பண்ண இயர் வந்து 1924. அப்புறம் வந்து இந்தியா வந்து இதோட அக்ரிடேட்டட் மெம்பரா எப்ப ஆச்சு அப்படின்னா 1962. இதோட ஹெட்குவார்டர் ரொம்ப ரொம்ப முக்கியம். சீட்ல இருந்து ஒரு ஆர்கனைசேஷன் லெவல் க்வெஸ்சன்ஸ்னா அது ஃபர்ஸ்ட் இஸ்தாக்கு தான் போவாங்க, அப்படி இல்லைனாதான் வேற ஏதாவது கேட்பாங்க. ஃபர்ஸ்ட் இஸ்தா, PPVFRA இதெல்லாம் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதோட ஹெட்குவார்டர் நம்மளுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும், ஜூரிச் சுவிட்சர்லாந்து. அடுத்து இருந்துட்டு இதோட என்னென்ன ஆக்டிவிட்டிஸ் நான் உங்களுக்கு சொல்றேன். ஃபர்ஸ்ட் வந்து சீ டெஸ்டிங். சீ டெஸ்டிங்னா என்னென்ன பண்ணுவோம்னா ஜெர்மினேஷன் டெஸ்ட். இப்ப ஜெர்மினேஷன் கண்டக்ட் பண்ணி அந்த கொடுத்துருக்க சீட் லாட் வந்து நல்ல லாட்டா இல்ல வந்து ஏதாவது அவங்களோட பிரிஸ்கிரைப்டு கேரக்டர்ஸ் வந்து அதுல இருக்கா இல்லையா அப்படின்னு பார்ப்போம். அந்த மாதிரி ஜெர்மினேஷன் டெஸ்ட், விகர் டெஸ்ட், வயபிலிட்டி டெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டெஸ்ட் வந்து நம்ம பார்ப்போம். அந்த டெஸ்டிங்க்கெல்லாம் இப்ப இந்த மாதிரிதான் ஒரு மெத்தடாலஜி வந்து நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கறத வந்து சொல்றதுதான் என்னன்னு பார்த்தோம்னா இஸ்தா. இந்த ப்ரொசீஜர்ஸ்லாம் இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு இவங்களுக்கு வந்து ஒரு கமிட்டிஸ் இருக்கும், 17 மெம்பர்ஸ் கொண்ட ஒரு கமிட்டிஸ் இருக்கும். அந்த கமிட்டியில வந்து ஒவ்வொரு அந்த அது வந்து டெக்னிக்கல் ஒர்க் எல்லாம் கேரி அவுட் பண்ற கமிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கமிட்டி மெம்பர்ஸ் வந்து இந்த இப்ப வந்து ஒரு சி டெஸ்ட் ஜெர்மினேஷன் டெஸ்ட் இப்ப பேடில பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் டே கவுண்ட் என்ன, ஃபைனல் டே கவுண்ட் என்ன, அதுல நீங்க பின்னாடி போக போக சி டெஸ்டிங்ல ரொம்ப எலாபரேட்டா படிப்பீங்க. ஃபர்ஸ்ட் கவுண்ட்னா என்ன, ஃபைனல் கவுண்ட்னா என்னன்னு. இப்ப ஃபர்ஸ்ட் கவுண்ட்னா வந்துட்டு எத்தனை நாள்ல எடுக்கணும் அப்படிங்கறதெல்லாம் இப்ப வேர்ல்டு லெவல்ல வந்து யூனிஃபார்மிட்டியா ஒரே நாள் தான், 7:14 அதுதான் ஃபாலோ பண்ணுவாங்க. ஏன் அப்படின்னா அதை பிக்ஸ் பண்ணது இஸ்தா. இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் தான் நம்ம பார்ப்போம். அதே யுஎஸ்ஏ அண்ட் கனடாக்கு மட்டும் வேற ஒரு ஆர்கனைசேஷன்ஸ் வந்து இருக்கும். அந்த ஆர்கனைசேஷன்ஸை வந்து நம்ம பின்னாடி நான் லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கேன், அதை பத்தி பார்ப்போம். அப்புறம் வந்து சர்டிபிகேட்ஸ் வந்து கொடுப்பாங்க. நம்ம படிச்சிருப்போம் பிரீடர் சீட்னா வந்து எல்லோ, கோல்டன் எல்லோ, ஃபவுண்டேஷன்னா ஒயிட்டு, சர்டிஃபைட்னா அசூர் ப்ளூ, அந்த மாதிரி நம்ம படிச்சிருப்போம். அது மாதிரி இங்க ஒரு 3 கலர்ல சர்டிபிகேட்ஸ் தராங்க. அது எது எதுக்கு எந்தெந்த மாதிரியான சாம்பிளிங் அண்ட் டெஸ்டிங்க்கு கொடுக்குறாங்கன்னு பார்த்தரலாம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஆரஞ்சு சர்டிபிகேட். ஆரஞ்சும் கிரீனும், ஆரஞ்சும் கிரீனும் எதுக்கு தராங்கன்னு பார்த்தோம்னா சீட் லாட் சர்டிபிகேட். ப்ளூ வந்து சீட் சாம்பிள் சர்டிபிகேட். என்ன மேம் ரெண்டுமே சீட்ல அட்கே கொடுத்துட்டாங்கன்னா அப்புறம் எப்படி இதை நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணது அப்படின்னு நீங்க கேட்கலாம். இது வந்து எப்பன்னா ட்ரேடிங் ஆக்டிவிட்டீஸ்ல இன்வால்வ் ஆகும் போது, ஏதாவது டிஸ்பியூட் வரும்போது அந்த கோர்ட்ல வந்து ஆர்டர் இஷ்யூ பண்ணாங்கன்னா அப்போ வந்து இந்த மாதிரி டெஸ்ட் கேரி அவுட் பண்ணி கொடுப்பாங்க. அதுலதான் இந்த ரெண்டோட வேரியேஷன்ஸ். ஃபர்ஸ்ட் வந்து ஆரஞ்சு சர்டிபிகேட்னா சீட் லாட்ல இருந்து எடுத்துரு, அதாவது டெஸ்டிங் அண்ட் சாம்பிளிங் ரெண்டுமே, சாம்பிள் எடுக்கிறதும் ஒரே கண்ட்ரில, டெஸ்டிங்கும் ஒரே கண்ட்ரில இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு டெஸ்டிங் ஸ்டேஷன்ல பண்ணாங்க அப்படின்னா அங்க ஆரஞ்சு சர்டிபிகேட் கொடுப்பாங்க. இல்ல சாம்பிளிங் வந்து ஒரு கண்ட்ரில எடுத்துட்டாங்க, டெஸ்டிங் வந்து இன்னொரு கண்ட்ரில பண்றாங்க அப்படின்னா அப்ப வந்து கிரீன் கலர் சர்டிபிகேட் கொடுப்பாங்க. அடுத்து வந்துட்டு ப்ளூ கலர் வந்து என்னன்னு பார்த்தோம்னா இங்க வந்து சாம்பிளிங் எல்லாம் போய் எடுக்க மாட்டாங்க, நம்ம கொடுக்கற சாம்பிள் அதுதான் சீடு சாம்பிளுக்கானது. லாட்னா நிறைய குவான்டிட்டிஸ் ஆஃப் பேக்ஸ் வந்து ஒரு இடத்துல அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க, அந்த பேக்ல இருந்து சாம்பிளிங் எடுப்பாங்க. சாம்பிளிங் ப்ரொசீஜர் தனியா இருக்கும், அது சீட் டெஸ்டிங்ல பாத்துக்கலாம். அடுத்து ப்ளூ வந்து சீட் சாம்பிள், அதுல சாம்பிள்லயே நிறைய டைப் ஆஃப் சாம்பிள் இருக்கு. நம்ம கொடுக்குற சாம்பிள் அவங்க எவாலுவேட் பண்ணி அதுக்கான பிரிஸ்கிரைப்டு ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்கான்னு பாக்குறது தான் இதோட வேலை. நெக்ஸ்ட் இருந்துட்டு OECD, ஆர்கனைசேஷன் ஃபார் எக்கனாமிக் கோஆபரேஷன் அண்ட் டெவலப்மெண்ட். ஃபர்ஸ்ட் இருந்துட்டு இதோட இயர் என்னன்னா 1961. நம்ம வந்து இதை பத்தி பாத்திரலாம். ஹெட்குவார்டர் வந்து பாரிஸ் பிரான்ஸ். இதோட வேலை என்ன நம்மளுக்கு தெரியுது, எக்கனாமிக் கோஆபரேஷன் அண்ட் டெவலப்மெண்ட். அந்த நேம்லயே நம்ம படிச்சுக்கணும், அந்த நேமை வச்சே நம்ம சொல்லணும். நம்ம இப்ப என்ன படிக்க வேண்டியது இருக்கு அவ்வளவுதான், அந்த நேம் வச்சே நம்மளுக்கு நம்மளால எல்லாத்தையும் வந்து அவங்களுக்கு ஆப்ஷன் இது ரிலேட்டடான ஆர்கனைசேஷன் சொல்லுங்கன்னா நம்மளால சொல்லிட முடியும். அப்ப வந்து ஃபவுண்டட் இயர் மட்டும் நம்ம பாத்துக்கணும், அப்புறம் ஹெட்குவார்டர்.
அதுவும் வந்து ஷார்ட்கட்ஸ் வச்சு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்புறம் வந்துட்டு இதோட ஒர்க் என்னன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து எக்கனாமிக் லெவல் க்ரோத், இதோட நார்மல் அப்ஜெக்டிவ்ஸ் பத்தி சொல்லிட்டு இருக்கேன். இப்ப வந்து ட்ரேட் லிபரல் ட்ரேட் டிஸ்பியூட்ஸ் எல்லாத்தையும் சால்வ் பண்றதுக்காண்டி தான் இந்த ஓஇசிடி வந்து கொண்டு வந்தாங்க. இந்த ஓஇசிடி வந்து என்ன பண்ணுனா, ஃபர்ஸ்ட் வந்து ட்ரேட் ரிலேட்டடா இருக்க இஷ்யூஸ் எல்லாம் சால்வ் பண்றதுக்காண்டி மெம்பர் கண்ட்ரிஸ், அதுக்கு கீழே வந்து மெம்பர் நிறைய மெம்பர் கண்ட்ரிஸ் வந்து குரூப்பா இருப்பாங்கல்ல, அவங்களை எல்லாத்தையும் மீட்டிங் அரேஞ்ச் பண்ணி அதுல வந்து சால்வ் பண்றதுதான் இந்த ஓஇசிடியோட வேலை. இதுல சீட்ல என்ன மேம் இருக்கு அப்படின்னா, ஓஇசிடி சீட் ஸ்கீம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. இது எதுக்காக அப்படின்னா, இன்டர்நேஷ்னல் லெவல்ல ட்ரேட் நடக்கும் போது அந்த ட்ரேட்ல நம்ம வந்து குவாலிட்டியான சீடு தானே கொடுக்கணும், அதுக்காண்டி தான் இந்த சீடு ஸ்கீம்ஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இது வந்து எந்த இயர்ல எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்கன்றது தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். 1958 இந்த 1958ல இது பண்றாங்க. இதோட ஒர்க் என்ன, வெரைட்டி பியூரிட்டி ஜெனிட்டிக் பியூரிட்டியை மெயின்டைன் பண்ண சீட்ஸை வந்து ட்ரேடிங் ஆக்டிவிட்டீஸ்க்கு யூஸ் பண்ணுறாங்களா இல்லையா அப்படிங்கிறதுக்காண்டி தான் இது ஓஇசிடி ஸ்கீடு ஸ்கீம்ஸ். இதில் கீழே வந்து எத்தனை, அதுவும் வந்து எல்லா கிராப்ஸையும் கொண்டு வந்துட மாட்டாங்க, அதில் வந்து ஒரு 7 கிராப்ஸ் வந்து அவங்க லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காங்க, அந்த கிராப்ஸ் மட்டும்தான். அது நம்மளுக்கு இம்பார்ட்டன்ட் இல்லை, இது வரைக்கும் தெரிஞ்சால் போதும். ஓஇசிடி சீடுக்கு ஸ்கீம் தராங்க எந்த இயர், 1958ல. அதில் வந்து நம்ம மெம்பராக இருக்கமா இருக்கோம், இந்தியா வந்து ஒரு மெம்பர் 2008ல. ஓகேவா, அப்பதான் நம்ம வந்து மெம்பரா ஜாயின் பண்ணணும். ஓகே, நான் ஸ்லோவா தான் போறேன்னு நினைக்கிறேன், ரொம்ப ஃபாஸ்டா இருந்தா சொன்னீங்கன்னா எனக்கு தெரியும், இல்லைன்னா நெக்ஸ்ட் டாபிக் உள்ளார வந்து போயிடலாம். நெக்ஸ்ட் வந்துட்டு AOSCA. ஆக்சுவலா வந்து நான் சொன்னேன் இல்லையா, இந்தியன் இன்டர்நேஷனல் சீட் டெஸ்டிங் அசோசியேஷன் மாதிரி யூஎஸ்ஏ அண்ட் கனடாக்கு வந்து தனியான ஒரு இது இருக்கு, ஒரு ஆர்கனைசேஷன்ஸ் வந்து இருக்கு. அந்த ஆர்கனைசேஷன்ஸ் தான் அந்த ஆர்கனைசேஷன் தான் வந்து AOSCA. ஃபர்ஸ்ட் இருந்துட்டு இதை வந்து 1919ல ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. அப்போ ஸ்டார்ட் பண்ணப்ப என்ன இருந்திருக்கணும்னா, நேம் வந்து வேற நேம் இருந்திருக்கும், அதான் வந்து ICIA, இன்டர்நேஷ்னல் கிராப் இம்ப்ரூவ்மெண்ட் அசோசியேஷன். அதை நேம் வந்து AOSCA, அசோசியேஷன் ஆஃப் அஃபிஷியல் சீட் சர்டிஃபையிங் ஏஜென்சியாக மாற்றினது எந்த இயர் அப்படின்னு பார்த்தோம்னா 1969. இங்கேயும் நான் அப்ரிவேஷன்ஸ் கொடுத்துருக்கலாம், ஆனால் நீங்கள் படிக்கும் போது கரெக்டாக இந்த அப்ரிவேஷனை பார்த்தோன்னே உங்களுக்கு என்னென்ன ஞாபகம் இருக்கணும், அதுக்காண்டி தான் கொடுக்கல. அடுத்து வந்து ஹெட் குவார்ட்டர் வந்து யுனைடெட் ஸ்டேட்ஸ் யூஎஸ்ஏ. ஆஃப்கோர்ஸ் உங்களுக்கு இது தெரிஞ்சிருக்கும், அந்த பிளேஸ் நேம் என்னன்றதை நோட்டிஃபை பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு இது வந்து ஒரு ஆர்கனைசேஷன் ஃபார் த சீட் சர்டிஃபிகேஷன் ஏஜென்சி. நீங்க கேட்கலாம், இஸ்தாக்கும் என்ன இந்த யூஎஸ்ஏ அண்ட் கனடால மட்டும் இது மாதிரி வந்து ஃபாலோ பண்றாங்க, இதோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இதுவும் அதே மாதிரிதான். எல்லாமே இன்ஸ்பெக்ஷன்ல இன்வால்வ் ஆகுவாங்க, சீட் ப்ரொடக்ஷன், அந்த டெஸ்டிங் ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் இது பண்றது, ப்ராபகேஷன் பண்ற மெட்டீரியல். சீடுனா என்ன, ஒரு ப்ராபகேஷன் பண்ற மெட்டீரியலும் சீடு தான். அப்போ அந்த மாதிரி மெட்டீரியல்ஸும் நம்ம வந்து கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட் இதுல இருக்கக்கூடிய ஆக்டிவிட்டிஸ் அவ்வளவுதான். அப்புறம் இந்த இது வந்து FAO. ஓகே, FAO இது வந்து அதோட சிம்பிள். நம்ம ஏதாவது ஒண்ணு படிச்சோம்னா அதோட இன்னும் நம்மளால என்ன கலெக்ட் பண்ணிக்க முடியும் அப்படிங்கறது, இப்ப கிளாஸ் எடுக்கிறது மட்டும் போதும் அப்படின்னு நினைச்சு நிறுத்திட மாட்டோம், நிறுத்திட கூடாது. அதுதான் வந்துட்டு நம்மளோட தேடல் அதிகமா இருக்கணும் இல்லையா, அதுக்காண்டி தான் வந்துட்டு இந்த லோகோலாம் நீங்க பாத்துக்கணும். இப்ப நம்மளுக்கு ஏதோ ஒன்னு சிம்பிளா கேக்குறாங்க, ஏதோ ஒரு இடத்துல நிக்கும் போது FAO-ஓட சிம்பிள் எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னா, நீங்க யோசிச்சு அது உங்களுக்கு மைண்ட்ல வந்ததுன்னா அந்த பிக்சரை பார்த்தா சொல்ல முடியும். அதுக்காண்டி தான் இது இது வந்து கொஞ்சம் சில்லியா கூட உங்களுக்கு தோணலாம், ஆனா வந்து நம்ம தெரிஞ்சுக்கிறது ரொம்ப அவசியமானது. ஸோ FAO வந்து அது கீழே அந்த ஃபயர் பேனிஸ்ன்னு எழுதியிருக்குல்ல, அதுக்கு என்ன மீனிங்னா, எல்லாத்துக்கும் ஃபுட்டு கிடைக்கணும், அதான் பிரெட் ஃபார் எவ்ரி ஒன், அதுதான் அதோட டேக்லைன். நெக்ஸ்ட் வந்து FAO வந்து எந்த இயர்ல ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா 1945ல ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. FAO சுதந்திரம் அடைஞ்சோன்னே நம்ம நல்லா சாப்பிடணும் இல்லையா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. 1945லயே ஸ்டார்ட் பண்ணாதான் 1947ல வந்துட்டு நம்மளால நல்லா சாப்பிட முடியும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். இல்லை வேற எந்த மாதிரியான உங்களுக்கு எல்லாத்துக்குமே ஷார்ட்கட்ஸ் கொடுத்தா அவங்களுக்கு பிடிக்காது, அவங்கள ஒரு சிலருக்கு பிடிக்கும் ஒரு சிலருக்கு பிடிக்காது. ஸோ நீங்க உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை வந்து நம்ம வச்சுக்கலாம்.
அப்புறம் வந்து ரோம் இட்டாலி. எஃப்ஏஓனா வந்து ஃபுட்டு சாப்பிட ரோம் பண்ணிக்கிட்டே சாப்பிடுவோம், ரோமிங் ஐ, அதான் ரோம். ஐட்டமை தேடி சாப்பிடுவோம், ரோம் இட்டாலி, அதான் ஹெட் குவார்ட்டர்ஸ். ஓகேவா? இந்த மாதிரி நிறைய இருக்கு, நீங்க உங்களுக்கு தெரிஞ்சதை வச்சுக்கோங்க, நான் உங்களை கன்ஃபியூஸ் பண்ண விரும்பல. நெக்ஸ்ட் வந்துட்டு இதோட வேலை என்ன, சீடு வந்து டெவலப்பிங் கண்ட்ரீஸ்க்கு அவங்களுக்கு தேவையான சீட் ஃபார் கல்டிவேஷனுக்கு தேவையான சீடை வந்து அவங்களுக்கு கொடுக்கணும். அப்போ தான் அவங்க ப்ரொடக்ஷன் பண்ணுவாங்க, ப்ரொடக்ஷன் பண்ணால் தான் ஈல்டு இன்க்ரீஸ் ஆகி நம்மளுக்கு வந்து இந்த செல்ஃப் சஃபிஷியன்சி ரீஜனாக இது பண்ணுவோம். அதே சமயம் குவாலிட்டியாகவும் சீடு வந்து ப்ரொடியூஸ் பண்ணணும். அதுதான் இந்த எஃப்ஏஓட ரூல்ஸ். ரொம்ப சிம்பிள் தான். இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷனில் மேஜர் ரோல் பிளே பண்ணுறது இஸ்தா, அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து யூபிஓவி. யூபிஓவினா யூனியன் ஃபார் ப்ரொடெக்ஷன் ஆஃப் பிளான்ட் வெரைட்டிஸ். இப்போ என்னன்னு பார்த்தோம்னா இதோட எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்கன்னா 1961. இதோட ஹெட்குவார்ட்டர் வந்து ஜெனீவா, சுவிட்சர்லாந்து. சுவிட்சர்லாந்துன்னு படித்தோம், இஸ்தா ஜூரி சுவிட்சர்லாந்து, இது ஜெனீவா சுவிட்சர்லாந்து. அதுக்கு தான் சொன்னேன் பிளேஸும் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் சில நேரத்தில். இதுவும் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஆர்கனைசேஷன்ஸ் தான். இதே மாதிரி நேஷனல் லெவலில் ஒரு ஆர்கனைசேஷன் இருக்கும், அதுதான் பிபிஇவி எஃப்ஆர்ஏ. அங்கே நம்ம ப்ரீஃபாக பார்ப்போம், இங்கே என்னன்னு நம்ம இதை பார்த்துடலாம். யூபிஓவி அப்படின்னா பிளான்ட் ப்ரீடர்ஸ் ரைட்டை பற்றி ப்ரொடெக்ட் பண்ணுறது. அது என்ன பிளான்ட் ப்ரீடர்ஸ் ரைட் அப்படின்னா, ப்ரீடர் வந்து அவங்களாவே ஓனாக தானே வெரைட்டி வந்து ரிலீஸ் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க, அதுக்கான பேட்டன்ட் ரைட் மாதிரி, அதுதான் ப்ரொடெக்டிங் பிளான்ட் ப்ரீடர்ஸ் ரைட். அடுத்து அந்த ப்ரொடியூஸ் பண்ணுற நியூ வெரைட்டி எப்படி இருக்கணும்னா, யூனிஃபார்மிட்டியாக இருக்கணும், டிஸ்டிங் ஸ்டெபிலிட்டி, இது மூணும் தான் அதோட கேரக்டர்ஸாக அவங்க செக் பண்ணுவாங்க. அது என்ன மேம் யூனிஃபார்மிட்டி டிஸ்டிங்க்டு ஸ்டெபிலிட்டி அப்படின்னு பார்த்தோன்னா, யூனிஃபார்மிட்டி ஃபஸ்ட்டு வந்து டிஸ்டிங்க்டாக இருக்கணும். ஏற்கனவே நம்ம கிட்ட இருக்கிற வெரைட்டியை விட நம்ம நியூவாக ஒன்று ப்ரொடியூஸ் பண்ணால் ஏதாவது ஒரு கேரக்டராவது நியூவாக இருக்கணும்ல, அதுதான் அது. யூனிஃபார்ம்னா யூனிஃபார்ம் கேரக்டர் இன் க்ரோத், ஸ்டெபிலிட்டி. இதை பற்றி நான் ப்ரீஃபாக வந்து உங்களுக்கு பிபிவி எஃப்ஆர்ஏல சொல்கிறேன். இப்போ இதில் மொத்தமாக எத்தனை மெம்பர்ஸ் இருக்காங்கன்னா 76 மெம்பர்ஸ் வந்து இருக்காங்க. அவ்வளோதான் யூபிஓவி பற்றி. நெக்ஸ்ட் வந்து ஃபிஸ். இதோட அக்ரோனிம் வந்து இப்படி தான் சொல்லுவாங்க, ஃபிஸ்ன்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் நம்மளுக்கு கொடுக்கும் போது இன்டர்நேஷ்னல் சீ ட்ரேட் ஃபெடரேஷன் தான் கரெக்ட். ஸோ அதை நீங்கள் நான் கரெக்டாக பார்த்துக்கணும். இந்த மாதிரி அக்ரோனிமுக்கும் அப்ரிவேஷனுக்கும் சம்பந்தம் இல்லாம இருக்கும். ஸோ அதை வந்து நம்ம பார்த்துக்கணும் கரெக்டா. இது வந்து எந்த இயர்ல இது பண்ணுச்சுன்னா 1924ல. இதோட ஹெட்குவார்டரும் ஜூரி சுவிட்சர்லாந்து தான். நம்ம வந்து பார்த்தோம் அந்த ட்ரேட் டிஸ்பியூட்லாம் சால்வ் பண்றதுக்கு ஓஇசிடியோட வேலை அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா வந்து ஐஎஸ்எஃப்பும் அதே தானே மேம் அப்படின்னு கேட்கலாம். ஆனா வந்து அதுல சீடு ஸ்கீம்னு தனியா போட்டிருக்காங்க, அப்படியெல்லாம் இதுல கிடையாது. சீடோட ட்ரேட் ரிலேட்டடான ப்ராப்ளம்ஸை மட்டும் சால்வ் பண்றதுக்குன்னே யூனிக்கா இருக்கக்கூடிய இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷன்ல ஒண்ணுதான். ஓகேவா? இந்த இன்டர்நேஷனல் டிஸ்பியூட்டை வந்துட்டு நம்மளுக்கு சால்வ் பண்ணி கொடுக்கறதுக்காண்டிதான். ஓகே, இப்போ இதோட வந்துட்டு நம்மளுக்கு இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷன்ஸ் முடிஞ்சிருச்சு. அடுத்து நேஷனல் லெவல் ஆர்கனைசேஷன்ஸ் போலாம். ஓகே, நேஷனல் லெவல் ஆர்கனைசேஷன்ஸ் நான் வந்து லிஸ்ட் அவுட் பண்ணியிருந்தேன், அது எல்லாமே நீங்க வந்து கரெக்டா பாத்துக்கோங்க. அப்ரிவேஷன் பிளஸ் அந்த அப்ரிவேஷன் கரெக்டான அக்ரோனியம் கொடுத்துருக்காங்களா. இப்ப எஸ்எஸ்சிஏனா ஸ்டேட் சீட் சர்டிபிகேஷன் ஏஜென்சி நம்ம எழுதிடுவோம். அதே மாதிரி இப்ப நான் சொன்ன மாதிரி ஃபிஸ், அதுக்கு வந்து இன்டர்நேஷனல் சீ ட்ரேட் ஃபெடரேஷன் ஆஃப் இன்டர்நேஷனல் சீ ட்ரேட் அப்படின்னு நம்ம எழுதக்கூடாது. ஓகேங்களா? அது மாதிரி நம்மளுக்கு ட்விஸ்ட் பண்ணிடுவாங்கன்னு சொல்றேன் நான். என்னோட அனுபவத்துல நான் சொல்றேன், உங்களுக்கு அப்படி இல்லாம கூட இருக்கலாம், சில பேத்துக்கு அப்படி இருக்கும், இருக்கவங்க அதை மைன்யூட்டா நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இருந்துட்டு ஓகே, நேஷனல் லெவல் ஆர்கனைசேஷன்ஸ்க்கு போயிடலாம். நேஷனல் லெவல் ஆர்கனைசேஷன்ஸ்ல ஃபர்ஸ்ட் நேஷனல் சீ கார்பரேஷன்ஸ், இதை பத்தி எல்லாத்துக்குமே நம்மளுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். என்ன தெரிஞ்சிருக்கும் மேம் அப்படின்னா, நிறைய நம்மளுக்கு வேகன்சிஸ் எல்லாம் வந்திருக்கும், நீங்க எல்லாம் அப்ளை பண்ணிருப்பீங்க, போட்டிருப்பீங்க, எல்லாரும் வந்து போயிருப்பீங்க. எங்க பெங்களூர் ஹைதராபாத்ல போட்டிருக்கவங்க நிறைய பேர் இருக்கும். ஸோ இதை பத்தி ஓரளவுக்கு நம்ம எப்படியாவது ஒண்ணு அங்க இங்க படிச்சிருக்கோம். ஓகே, நேஷனல் லெவல்ல எப்படி வந்து இன்டர்நேஷனல் லெவல்ல இஸ்தா ஃபேமஸோ, அப்படி வந்து நேஷனல் லெவல்ல என்எஸ்சி தான் ஃபேமஸ். அப்படி வந்து பார்க்கும் போது இதோட எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆன இயர் வந்து 1963. இது வந்து ஒரு மினி ரத்னா கம்பெனி கீழே வருது. அது என்ன மேம் மினி ரத்னா அப்படின்னா, மினி ரத்னானா நம்ம வந்து எக்கனாமிக்ஸ்ல படிச்சிருப்போம்ல, அதோட
டேர்ன்ஓவர் எக்கனாமிக்கல் இயரோட டேர்ன்ஓவரை வச்சு மூணா பிரிச்சிருப்போம். மகாரத்னா, மகாரத்னா, மினிரத்னா, நவரத்னா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு இன்கம் லெவல்லாம் இருக்கு, அதை நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க, அது இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சன்ஸ் தான். அதே மாதிரி நவரத்னால எல்லாம் கொஞ்சம் கம்பெனிஸ் தான் இருக்கும், அதுல எது கீழே வருது அப்படின்லாம் நீங்க பார்த்து வச்சுக்கோங்க. இது ஜிகேக்கு உங்களுக்கு உதவும். ஸோ இது வந்து மினிரத்னா கம்பெனி கீழே வருது, ஃபுல்லா வந்து மினிஸ்ட்ரிக்கு ஆஃப் அக்ரிகல்ச்சர் கீழே தான் இதோட ஃபுல் ஆக்டிவிட்டிஸும் பண்ணுவாங்க. எல்லாத்தோட வேலை மாதிரி தான் இதுவும். குட் குவாலிட்டி ஆஃப் சீட் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். அதே சமயம் மற்றதுக்கப்புறம் வந்து இது வந்து அந்த சீட் ப்ரொடக்ஷன் இன்வால்வ் ஆகுறாங்க இல்லையா, அந்த ஏஜென்சிக்கு போய் ஹெல்ப் பண்ணுவாங்க. அப்புறம் வந்து சீட் இண்டஸ்ட்ரி வந்து டெவலப் பண்றதுக்கு ப்ரொடக்ஷன், அப்புறம் சப்ளை ஆஃப் ஃபவுண்டேஷன் சீட், இதுதான் மெயின் ஆக்டிவிட்டி. இது இல்லாம டிஷ்யூ கல்ச்சர் ப்ரொடக்ஷனும் பண்றாங்க, டிஷ்யூ கல்ச்சர் பனானா அந்த மாதிரி இதுவும் பண்றாங்க. இது வந்து ஒரு நோடல் ஏஜென்சி. நோடல் ஏஜென்சினா என்னன்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட் எந்த ஸ்கீம் கொடுத்தாலும், சீட் ரிலேட்டடான எந்த ஸ்கீம் கொடுத்தாலும், இப்ப சப்போஸ் ஒரு சீட் ப்ராசஸிங் பிளான்ட் வந்து இங்க எவ்ரி ஸ்டேட்டுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா, அந்த ஸ்டேட்டுக்கு நம்ம வந்து அப்ளை பண்ணணும் அப்படின்னா என்எஸ்சி தான் வந்து அதை டிசைட் பண்ணி எல்லாமே கொடுக்கும். அதுதான் நோடல் ஏஜென்சி, பேலன்சிங் பிட்வீன் த ஸ்டேட் அண்ட் த சென்ட்ரல் கவர்மெண்ட், அதுதான் சொல்றாங்க நோடல் ஏஜென்சி அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து இன்ஸ்பெக்ஷன், அதில் நீங்கள் பார்த்துருப்பீங்க தெரியும், இன்ஸ்பெக்ஷன், குவாலிட்டி செக், டெஸ்டிங். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ப்ரொடக்ஷன் பார்த்துருப்போம், அதுக்கப்புறம் குவாலிட்டி செக் பண்றதுக்காக நம்மளுக்கு ப்ரிஸ்கிரைப், ஒவ்வொரு கிராப்புக்கும் ஒவ்வொரு ஸ்டாண்டர்ட்ஸ் வந்து ப்ரிஸ்கிரைப் பண்ணியிருப்பாங்க. அந்த ப்ரிஸ்கிரைப்டு ஸ்டாண்டர்டை வந்து டெஸ்ட் பண்ணி பார்ப்பாங்க, அதுதான் குவாலிட்டி கண்ட்ரோல் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த குவாலிட்டி கண்ட்ரோலுக்காக இது என்எஸ்சி கீழே 5 லபார்டரிஸ் இருக்கு. அது எங்கெங்க இருக்குன்னு பாருங்க, நியூ டெல்லி, செகந்திராபாத், ஹைதராபாத் கிடையாது, செகந்திராபாத், போபால், கொல்கத்தா, புனே. இப்படி கூட கேட்கலாம், என்எஸ்சியோட குவாலிட்டி கண்ட்ரோல் லெபார்டரிஸ் எங்க இருக்கு அப்படின்னு கொடுத்துட்டு, இதுல இல்லாதது ஃபைண்ட் த ஆட் ஒன் அவுட் அப்படின்னு கேட்டாங்கன்னா, ஹைதராபாத் கொடுத்துருந்தாங்கன்னா அது உங்களுக்கு குழப்பம்ல, அது மாதிரி. நெக்ஸ்ட் வந்துட்டு, நெக்ஸ்ட் இருக்க இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷன் எஸ்எஃப்சிஐ. எஸ்எஃப்சிஐனா என்னன்னா, ஸ்டேட் ஃபார்ம் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா. நம்ம இப்ப பார்த்தோம்ல நேஷனல் சீட் கார்பரேஷன், அவங்க வந்து சீட் ப்ரொடக்ஷன் பண்ணணும் அப்படின்னா ஒவ்வொரு ஸ்டேட்லயும் தான் கொடுத்து அதுக்கான ஃபார்ம்ஸ் தனியா வந்து இருக்கும். அந்த ஃபார்ம்ல தான் வந்து என்னன்னா சீட் ப்ரொடக்ஷன் ஆக்டிவிட்டி வந்து கேரி அவுட் பண்ணுவாங்க, ஓகேவா. அந்த சீட் ப்ரொடக்ஷன் ஆக்டிவிட்டி வந்து இந்த அக்ரிகல்ச்சரல் ஃபார்ம்ஸ்ல இருந்த மூலியமா தான் பண்ணுவாங்க, ஃபார் த ப்ரொடக்ஷன் ஆஃப் த சீடு, அதுதான். அதாவது அது கீழே வந்து எந்த ஒரு சீட் ப்ரொடக்ஷன் ஆக்டிவிட்டியை வந்து நேஷனல் சீட் கார்பரேஷன் கொடுத்தாலும் அதை வந்து ஸ்டேட் ஃபார்ம் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா தான் வந்து கொண்டு வருவாங்க. அதுக்கப்புறம் வந்து இது வந்து ஸ்டேட் சீட் கார்பரேஷனோட ஷேர் ஹோல்டர்ஸாக இருக்கும். இவங்களும் வந்து இந்த சீட் ப்ரொடக்ஷன் பண்ணுறதுக்கு தேவையான ஹெல்ப்பை வந்து பண்ணுவாங்க. அப்புறம் அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி அண்ட் ரிசர்ச் ஒர்க்ஸ், அதுக்கெல்லாம் வந்து தேவையான கன்சல்டன்சியை வந்து கொடுக்கறது. என்ன, எப்படி வந்து ஃபார்ம் டெவலப் பண்ணும், எப்படி டெவலப் பண்ணா ஜெனிட்டிக் அண்ட் பிசிக்கல் பியூரிட்டியா நம்ம வந்து சீட்ஸை ப்ரொடியூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ரிலேட்டடான ஒர்க்ஸை பண்ணுவாங்க. மேஜர் ஒர்க் இன் எஸ்எஃப்சிஐ அப்படின்னு கேட்டாங்கன்னா, ப்ரொடக்ஷன் ஆஃப் த சீட் விச் இஸ் இம்ப்ளிமெண்டட் பை த என்எஸ்சி. நேஷனல் சீட் கார்பரேஷன் எவ்வளோ குவான்டிட்டி ஆஃப் சீடை வந்து ப்ரொடியூஸ் பண்ணணும்னு கேட்குறாங்களோ அந்த லெவல் ஆஃப் சீடை வந்து நம்மளுக்கு ப்ரொடியூஸ் பண்ணி கொடுக்கறது தான் இந்த எஸ்எஃப்சிஐயோட வேலை. இந்த எஸ்எஃப்சிஐ யார் கூட ஜாயின் பண்ணிக்குவாங்கன்னு கேட்டோம்னா, ஸ்டேட் சீட் கார்பரேஷனோட ஜாயின் பண்ணி அந்த லெவலை, அந்த டார்கெட்டை அச்சீவ் பண்ணி கொடுப்பாங்க. அடுத்து வந்துட்டு பிபிவி அண்ட் எஃப்ஆர்ஏ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒன்று பார்த்தோம். நம்ம அதுக்கு முன்னாடியே நான் சொன்னேன், இன்டர்நேஷ்னல் லெவல் ஆர்கனைசேஷன்ஸில் யூபிஓவி, இன்டர்நேஷ்னல் யூனியன் ஃபார் ப்ரொடக்ஷன் ஆஃப் பிளான்ட் வெரைட்டி அப்படின்னு சொன்னேன்னா, அதே மாதிரியான அது இன்டர்நேஷ்னல் லெவல், இது நேஷ்னல் லெவலில் இருக்கக்கூடியது. இதில் வந்து கொஞ்சம் எலாபரேட்டாக பார்க்கலாம் இதை பற்றி. இது வந்து என்னென்னா பிபிவி எஃப்ஆர்ஏ, அதாவது என்னன்னா ப்ரொடெக்ஷன் ஆஃப் பிளான்ட் வெரைட்டி அண்ட் ஃபார்மர் ரைட் ஆக்ட் 2001 கீழே இதை வந்துட்டு இது பண்றாங்க, எஸ்டாப்ளிஷ் பண்றாங்க. எந்த இயர்னு பார்த்தோம்னா 2005 நவம்பர். இதை நோட் பண்ணிக்கோங்க, ரொம்ப இம்பார்ட்டன்டான க்வெஸ்சன். பிபிவி எஃப்ஆர்ஏ வந்து அத்தாரிட்டி ஆக்ட்ன்னு கேட்டாங்கன்னா 2001, அத்தாரிட்டி அப்படின்னு கேட்டாங்கன்னா 2005 நவம்பர் மந்த்ல வந்துட்டு இது பண்றாங்க. இதோட மேஜர் ஆக்டிவிட்டி என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா,
இப்ப வந்து நம்ம எப்படி சில இன்டெலக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட் எல்லாம் படிச்சிருப்போம்ல, அது மாதிரியான ஆக்டிவிட்டி தான். ஒவ்வொரு சிஸ்டத்தையும் புதுசா ப்ரொடெக்ட் புதுசா ப்ரொடியூஸ் பண்ற வெரைட்டி, ஃபார்மர்ஸ் ரைட், ப்ரீடர்ஸ் ரைட், இதெல்லாம் என்னென்னு பார்க்கலாம். நிறைய வெரைட்டிஸ், அதாவது வந்து இது கீழே வந்து ரெண்டு மூணு வெரைட்டி வந்து கொடுத்துருப்பாங்க. அதாவது எக்ஸ்டென்ட் வெரைட்டி, நியூ வெரைட்டி, எசென்ஷியலி டிரைவ்டு வெரைட்டி அப்படிங்கிற டைப் ஆஃப் வெரைட்டிஸ் எல்லாத்தையும் வந்து இது ப்ரொடெக்ட் பண்ணும். அப்படின்னா என்ன, அதுல வந்து அந்த நியூ வெரைட்டினா என்ன, எக்ஸ்டென்ட் வெரைட்டினா என்ன, எசென்ஷியலி இதெல்லாம் வந்து நம்ம சீட் லெஜிஸ்லேஷன்ல வரப்ப கிளியரா பாத்துக்கலாம். ஒவ்வொன்றும் நான் எப்படின்னு சொல்லி பிக்சரைஸ் பண்ணி காட்டுறேன், அது உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்துட்டு இது எதுக்குன்னா, ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ப்ராசஸ் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்காண்டி தான் இந்த பிபிவி எஃப்ஆர்ஏ. நம்மளுக்கு ஏதாவது எப்பயாவது ஏதாவது ஒன்று கொடுத்தா தானே நம்ம வந்து நல்லா மைண்ட் வந்து ஸ்டிமுலேட் ஆகி ஒர்க் ஆகும், எப்பயுமே அப்படிதான். அது வந்து பூஸ்டிங் அப் பண்ற மாதிரி. அப்போ ஃபார்மர்ஸ்க்கு தேவையான சப்சிடி லெவல் கொடுத்து அவங்களுக்கு வந்து தேவையானதை நம்ம ப்ரொடெக்ட் பண்ணி கொடுத்தா தானே அவங்களும் வந்து நம்ம இது பண்ணுவாங்க. இப்போ நானும் ஒரு வெரைட்டி கண்டுபிடிக்கிறேன், நீங்களும் ஒரு வெரைட்டி கண்டுபிடிக்கிறீங்கன்னா ரெண்டு பேரும் ஒரே வெரைட்டியை கண்டுபிடிச்சு என்ன பண்ண போறோம், நீ யான் நானான்னு அடிச்சுட்டு கிடப்போம். ஸோ அதெல்லாம் இல்லாமல் இருக்கணும் அப்படிங்கிறக்காண்டி தான் இந்த ப்ரீடர்ஸ் ரைட்டு, ஃபார்மர்ஸ் ரைட்டு, பிளான்ட் வெரைட்டி ரைட்டு அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்திருக்காங்க. அதில் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது வந்துட்டு ப்ரீடர்ஸ் ரைட். ப்ரீடர்ஸ் ரைட்னா என்னன்னா, இது வந்து எக்ஸ்க்ளூசிவ்லி ஃபார் த ப்ரீடர். அப்படின்னா என்ன, ப்ரீடர் தான் ஒரு நியூ வெரைட்டியை ப்ரொடியூஸ் பண்ணுவார். நியூ வெரைட்டினா அதாவது ஏற்கனவே நம்மளுக்கு நம்ம கிட்ட இருக்க ஒரு ரைஸ் வெரைட்டினா இப்போ நம்ம கிட்ட இல்லாத ஒரு வெரைட்டியை ப்ரொடியூஸ் பண்ணும். சன்ஃப்ளவர்னா சன்ஃப்ளவர்ல இல்லாத ஒரு வெரைட்டியை அவர் ப்ரொடியூஸ் பண்ணும். அப்படி ப்ரொடியூஸ் பண்ண வெரைட்டியை வேற யாரும் செல் பண்ணவோ இது பண்ணவோ கூடாம அவர் வந்து ப்ரீடிங் பர்பஸ்க்காண்டி அதை வந்து ப்ரொடெக்ட் பண்ணி கொடுப்பாங்க. இது வந்து ப்ரீடர் மட்டும்தான் அந்த சீடோட அத்தாரிட்டியா பர்சனா இருப்பாங்க, ஓகேவா? அடுத்து ரிசர்ச்சர்ஸ் ரைட். அப்படின்னா சில வெரைட்டிஸை வந்து ஒன்லி ஃபார் ரிசர்ச் பர்பஸ்க்கு கொடுத்துருப்பாங்க, அதை வந்து ப்ரொடெக்ட் பண்ணா அது ரிசர்ச்சர்ஸ் ரைட்டை வந்து ப்ரொடெக்ட் பண்றது. நெக்ஸ்ட் வந்துட்டு ஃபார்மர்ஸ் ரைட். ஃபார்மர்ஸ் ரைட்னா எப்படி ப்ரீடரோ, ப்ரீடர் வந்து இந்த ஃபார்மர் வெரைட்டி ப்ரீடர் ப்ரொடியூஸ் பண்றத ப்ரீடர் மட்டும்தான் அதை செல் பண்ணவோ எதுனாலுமே அவரு தான் அதுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி மாதிரி. அது மாதிரி ஃபார்மர்ஸ் ரைட்டுங்கிறது ஃபார்மர்ஸ் வந்து ஒரு இதை வந்து ஸ்டெல் பண்ணலாம், சோ பண்ணலாம், ரீசோ பண்ணலாம், அந்த மாதிரிலாம் பண்ணலாம், ஓகேவா? இது இந்த அத்தாரிட்டி மூலியமா தான் உங்களுக்கு வந்து அந்த ரைட்ஸ் வந்து கிடைக்குது. இல்லைன்னா ஆளாளுக்கு வந்து நான் நீ அப்படின்னு என்கேஜ்ட் ஆயிடுவாங்கல்ல, அந்த என்கேஜ்மெண்ட்டை வந்து தடுக்கிறக்காண்டி அவங்களோட வந்து அவங்களோட வெரைட்டியை அவங்களே செல் பண்ணிக்கிற மாதிரி, அவ்வளவுதான். இதுதான் இந்த மூணு ரைட்டோட வெரைட்டி. அதுக்கப்புறம் இந்த இதுக்கெல்லாம் ரைட்ஸ் எல்லாம் கொடுக்கணும்னா ஒரு நாலு கேரக்டர் வந்து இருக்கணும். அது என்னென்ன நாலு கேரக்டர் மேம் அப்படின்னா, NDUS அப்படின்னு டஸ்ன்னு சொல்லுவாங்க. டஸ் கேரக்டரைசேஷன் பண்றது, இந்த நீங்க டிபார்ட்மெண்ட்ல எல்லாம் பார்த்தா நிறைய ஒரு எம்எஸ்சி லெவல் படிச்சிருக்கவங்களுக்கு தெரியும். ஏன்னா வந்து அவங்களுக்கு அந்த ப்ராஜெக்ட் ஒர்க்கு அந்த மாதிரி வரும்போது தெரிஞ்சுக்கும். ஸோ அதுனா என்னன்னு நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். டஸ் கேரக்டரைசேஷன் அப்படின்னா, இப்போ ஒரு நியூவா ஒரு வெரைட்டி வந்து நான் ப்ரொடியூஸ் பண்றேன் அப்படின்னா, அந்த நியூவா நான் ப்ரொடியூஸ் பண்ற வெரைட்டி வந்துட்டு இந்த நாலு கேரக்டர்ஸும் இருக்கணும். நாவல்ட்டி அப்படின்னா நியூனஸ், ஏதாவது ஒரு புதுமைத்தன்மை இருக்கணும் ஏற்கனவே இருந்த வெரைட்டி. இப்போ சன்ஃப்ளவர்ல எத்தனையோ வெரைட்டி இருக்கு, அந்த வெரைட்டில எல்லாம் இல்லாத கேரக்டர் இருக்கணும், அதான் நியூனஸ். டிஸ்டிங்டிவ்னா ஏற்கனவே இருக்கிற வெரைட்டில இருந்து இது வந்து அப்படியே நம்ம உருவாக்கி இருந்திருக்கலாம், ஆனா ஏதாவது ஒரு கேரக்டர். இப்ப ஃபிளாரிங் அதுல லேட்டா வரலாம், இதுல ஃபிளாரிங் ஏர்லியரா வரும், அந்த மாதிரி ஏதாவது ஒரு கேரக்டரா தான் வித்தியாசமா இருக்கும், வித்தியாசமா இருக்கணும் அப்படிங்கறதுதான் இதோட வேலை. நெக்ஸ்ட் யூனிஃபார்மிட்டி. யூனிஃபார்மிட்டினா நம்ம வந்து அதை வாங்கி க்ரோ டெஸ்ட் மாதிரி கண்டக்ட் பண்ணுவாங்க. அந்த கண்டக்ட் பண்ணும் போது என்ன ஆகும்னா யூனிஃபார்மிட்டியா இருக்கணும். இப்போ ஒரு இத்தனை டேஸ்ல வந்து ஃபிளாரிங் வரும் அப்படின்னு சொல்லி ஒரு 10 days 20 days வந்து ஃபிளாரிங் வரும்னு இப்போ வந்து ப்ரீடர் வந்து நம்மளுக்கு சொல்லி கொடுத்துருக்காரு, அதை டிஸ்கிரிப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. இத்தனை டேஸ்ல ஃபிளாரிங் வரும்னா அத்தனை டேஸ்ல எல்லா நம்ம போட்டிருக்க எல்லா பிளான்ட்லயும் ஃபிளாரிங் வந்திருக்கணும். அப்படி வரலன்னா அப்ப அது யூனிஃபார்மா இல்லைங்கிறதான அர்த்தம், அதுதான் அந்த யூனிஃபார்மிட்டியை இது பண்ணணும். அதே மாதிரி நம்ம அடுத்து ஸ்டெபிலிட்டி. ஸ்டெபிலிட்டினா இப்போ ஒரு டைம் போடுறோம், நம்ம எப்பயுமே ட்ரையல் அண்ட் எரர் மெத்தட் தான். அப்போ ஒரு டைம் போடுறோம், மறுபடியும் அதை எடுத்து கொண்டு போய் இன்னொருக்கா போடணும்.
இப்போ ஒரு சீசன் முடிஞ்சிச்சு, அடுத்த சீசன்ல போடும்போது நான் சொன்ன ஃபர்ஸ்ட் சீசன்ல வந்த கேரக்டர்ஸ் அப்படியே நம்மளுக்கு வந்து மெயின்டைன் ஆகணும். அப்பதான் அது ஸ்டேபிளான ஒரு ஃபியூச்சர்ஸ் வந்து கொண்டு இருக்கு அப்படின்னு சொல்லுவோம். இது மூணும் பண்றதுதான் இந்த பிபிவிஎஃப்ஆர்ஏ. அதுக்கப்புறம் இன்னொரு இம்பார்ட்டன்டான விஷயம் என்னன்னா, ஒவ்வொரு கிராப்ஸ் இப்ப ட்ரீ ஸ்பீஷஸ்னா இந்த ப்ரொடெக்ஷன் வந்து நம்ம எப்படி காப்பி ரைட்டு பேட்டன்ட்டு அப்படி வாங்குறோம்ல, இத்தனை வருஷத்துக்கு தான் இது செல்லும் அப்படிங்கிற மாதிரி இந்த இதுக்கெல்லாம் இருக்கு. அதை நான் நெக்ஸ்ட் கிளாஸ்ல வந்து உங்களுக்கு டேபுலேட் பண்ணி காட்டுறேன். ஏன்னா நெக்ஸ்ட் கிளாஸ் வந்து சீட் லெஜிஸ்லேஷன், அந்த சீட் லெஜிஸ்லேஷன்லயும் நம்ம இந்த ஆக்ட் பார்ப்போம். அப்ப இந்த ஆக்ட் பார்க்கும் போது நானும் உங்களுக்கு ஏதாவது நியூ இன்ஃபர்மேஷன்ஸ் தரணும் இல்லையா, அதுக்காண்டி. ஓகேவா? நெக்ஸ்ட் என்எஸ்பி, இது வந்து நேஷனல் சீட் ப்ரோக்ராம். நேஷனல் சீட் ப்ரோக்ராம் அப்படின்னா வந்துட்டு என்ன அப்படின்னா, ஒரு ப்ரோக்ராம் வந்து கொண்டு வராங்கன்னா அந்த இடத்துல வந்து ஏதாவது ஒரு தேவை வந்து இருந்திருக்கும். இப்போ வந்து நம்ம பாவர்ட்டி எராடிகேஷன் ப்ரோக்ராம்னு பார்த்துருப்போம். இது சப்ஜெக்ட் விட்டு டிவியேட் ஆகல, உங்களுக்கு புரிஞ்சுக்கணும்ல. ஈஸியா நான் சொன்னது நீங்க மைண்ட்ல ஸ்டோர், சில பேத்துக்கு கேட்டோன்னே புரியும். அந்த மாதிரி கேட்டோன்னே புரிஞ்சுக்கிறவங்க டக்குன்னு ஸ்டோர் பண்ணிக்கிறதுக்காண்டி, அந்த கதையெல்லாம் நம்ம போயிட்டு வந்தோம்னா அந்த கதையெல்லாம் சொன்னாங்க அப்படிங்கிறதாவது ஞாபகம் இருக்கும்ல, அதுக்காண்டி. இப்போ பாவர்ட்டி எராடிகேஷன் ப்ரோக்ராம்னு நம்ம வைக்கிறோம், எதுக்கு? பாவர்ட்டியை எராடிகேட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காண்டி தானே. அதே மாதிரி நேஷனல் சீட் ப்ரோக்ராம் என்னன்னா, சீடோட லெவல் வந்து குறைஞ்சிருக்கும் அந்த டைம்ல, சீடோட சப்ளை வந்து கம்மியா இருக்கு அப்படின்னா அதை சரி செய்யறதுக்கு என்ன பண்ணணும், உடனே ஒரு கமிட்டியை கூட்டிட்டு அதை வந்து நம்மளுக்கு இன்வெஸ்டிகேட் பண்ணியிருப்பாங்க. இந்த இதெல்லாம் நம்ம சால்வ் பண்ணணும்னா இப்ப எடுத்தோன்னே எல்லாம் சீட் ப்ரோக்ராம் போட்டு பண்ணணும் அப்படின்லாம் நம்மளுக்கு சொல்லியிருக்க மாட்டாங்க. அந்த கமிட்டி போய் ஒரு ஆய்வு செஞ்சுட்டு வந்து இது மாதிரி நம்ம பண்ணா இந்த இது ரிசல்ட் வந்து உட் பி பெட்டர் அப்படின்னு நம்மளுக்கு சொல்லியிருப்பாங்க. அந்த மாதிரி சொன்ன ரெக்கமெண்டேஷன்ஸ் பேர்ல தான் நேஷனல் சீட் ப்ரோக்ராம் வந்து இங்க வந்திருக்கும். அது வந்து எந்த இயர்ல லான்ச் ஆச்சுன்னா 1974 லான்ச் ஆயிருக்கு பை த ரெக்கமெண்டேஷன்ஸ். யார் யார் ரெக்கமெண்டேஷன் பண்ணாங்க, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். சீட் ரிவ்யூ டீம் 1968 அண்ட் நேஷனல் கமிஷன் ஆன் அக்ரிகல்ச்சர் 1971. இதோட ஃபினான்சியல் சப்போர்ட் தரணும் இல்லையா, ஏதாவது ஒரு ப்ரோக்ராம் பண்றோம்னாலே நம்மளுக்கு எப்பயும் ஃபினான்சியல் சப்போர்ட் தேவை. வேர்ல்டு பேங்க் அசிஸ்டன்ஸ், இந்த இது கேட்பாங்க, எது வேர்ல்டு பேங்கா நபார்டா அந்த மாதிரி சில இது கேட்டு விட்டுருவாங்க. நம்ம என்ன அக்ரிகல்ச்சர்னாலே நபார்டு தாண்டா தரும் அப்படின்னு நம்ம எழுதிடக்கூடாது இல்லையா, நம்ம வந்து யோசிச்சு எழுதணும். அதெல்லாம் இதெல்லாம் நல்லா படிச்சுக்கோங்க, வேர்ல்டு பேங்க் அசிஸ்டன்ஸ். அதுக்கப்புறம் வந்து சீட் இண்டஸ்ட்ரியை டெவலப் பண்ணணும். அப்ப சீட் இண்டஸ்ட்ரியை டெவலப் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா சீட் ப்ரொடக்ஷன் வந்து டெவலப் ஆகி அதுல வந்து நம்மளுக்கு நல்ல ஈல்டு கிடைக்கும். ஈல்டு கிடைச்சாலே சஃபிஷியண்டா நம்மளுக்கு சீட் சப்ளை கிடைச்சிரும் அப்படிங்கறதான் இதோட மெயின் மோட்டிவ். அதுக்கப்புறம் வந்துட்டு ஃபர்ஸ்ட் வந்து என்எஸ்பி இதுல வந்து மூணு ஃபேஸ் லெவல்ல கொண்டு வந்திருப்பாங்க. அந்த ஃபேஸஸ் எல்லாம் நான் சொல்றேன், இதுல இல்ல அதை கொஞ்சம் நான் எலாபரேட்டா சொல்றேன் பாத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஃபேஸ் ஒன் நம்ம ஸ்டார்ட் பண்ண அடுத்த இயர்ல ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க 75 to 76. அதுல வந்து ஃபர்ஸ்ட் நாலு ஸ்டேட் ட்ரையல் அண்ட் எரர் மெத்தட் நான் சொன்னேன், அந்த ஃபர்ஸ்ட் ஃபோர் ஸ்டேட்ஸ்க்கு மட்டும்தான் அவங்க இது பண்ணியிருப்பாங்க. அது என்னென்ன ஸ்டேட்னா பஞ்சாப், ஹரியானா, மகாராஷ்டிரா, ஆந்திர பிரதேஷ். இந்த நாலு ஸ்டேட்ல தான் ஃபர்ஸ்ட் எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. ஹியூஜ் ஏரியால பண்ணி அது வந்து நல்லா இல்லாம போயிடுச்சுன்னா அது இழப்பு தானே, அதுக்காண்டி ஃபோர் ஸ்டேட்ஸ்ல வந்து பண்ணியிருப்பாங்க. அடுத்து ஃபேஸ் டூ அனதர், இது கூட அந்த நாலு கண்ட்ரீஸோட சேர்த்து இன்னும் ஒரு அஞ்சு கண்ட்ரீஸை வந்துட்டு ஜாயின் பண்ணியிருப்பாங்க. கர்நாடகா, ராஜஸ்தான், யூபி, பீகார், ஒரிசா, இது எல்லாத்தையும் சேர்த்திருப்பாங்க. அதுக்கப்புறம் ஐசிஏஆர் வந்து ஒரு ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. அது நம்மளுக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்சது, ஆல் இந்தியா கோஆர்டினேட்டட் ரிசர்ச் ப்ராஜெக்ட். அது என்னன்னு பார்த்தோம்னா சீடு சம்பந்தமா வந்து ஒரு ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த ப்ராஜெக்டும் அது வந்து எப்போனா 79 to 80. அதுக்கப்புறம் இன்னொரு ப்ராஜெக்ட் சீட் பார்ன் டிசீசஸ், அதுக்கு ரிலேட்டடான டாபிக், அதுக்கு ரிலேட்டடான ஒரு ப்ராஜெக்டும் பண்ணியிருப்பாங்க. இந்த ரெண்டு ப்ராஜெக்டையும் அவங்க வந்து மெர்ஜ் பண்ணி தான் ஃபேஸ் த்ரீ, என்எஸ்பி ஃபேஸ் த்ரீ, இதெல்லாமே என்எஸ்பி கீழே நடக்கக்கூடிய ஒரு ப்ராஜெக்டா கொண்டு வந்திருப்பாங்க. ஓகேவா? நம்மளுக்கு வந்து ஏஐசிஆர்பி ஆன் சீட் அப்படின்னா எந்த இயர்ல ஸ்டார்ட் பண்ணாங்க, இது யாரோட ப்ராஜெக்ட் அப்படிங்கிறது தெரிஞ்சா போதும். அதுக்கப்புறம் ப்ரீடிங் ஸ்டேஷன்ஸ்ல போயிட்டு அதுல வந்து தேவையான டெஸ்டிங் குவாலிட்டிஸ் எல்லாம் பார்த்துட்டு அவங்க வந்து கொடுத்துருப்பாங்க. இதான் வந்து நேஷனல் சீடு ப்ரோக்ராத்தோட வேலை. நெக்ஸ்ட் வந்து நம்ம பார்க்க போறது யூகேஎஸ் அண்ட் டிடிஎஸ். தரை டெவலப்மெண்ட் கார்பரேஷனா இருந்ததுதான், அப்புறமா உத்தரப்பிரதேஷ்க்கு போய் அதுக்கப்புறம் உத்தரகாண்டுக்கு வந்து அப்படி நிறைய கொஞ்சம் சேஞ்சஸ் வந்து நடந்திருக்கும்.
அது என்னன்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் தரை டெவலப்மெண்ட் கார்பரேஷன். ஹலோ, தரை டெவலப்மெண்ட் கார்பரேஷன். நெக்ஸ்ட் வந்துட்டு ஜூன் 29, 1969 தான் லான்ச் ஆச்சு. இதோட இந்த இந்த இயர்ல தான் லான்ச் ஆச்சு. இதே இயர்ல இன்னொன்னு லான்ச் ஆயிருக்கும், அதெல்லாம் நீங்க டேப்லர் காலம் போட்டு படிச்சுக்கணும். அதுக்கப்புறம் வந்து இதுல அசிஸ்டன்ஸ், அதே மாதிரி ஃபினான்சியல் சப்போர்ட் கொடுக்கணும் இல்லையா, அதுக்காண்டி வேர்ல்ட் பேங்க் அங்கா ஆர்கனைசேஷன்ஸ் இப்போ வந்து அடுத்து லேண்ட் ரீஃபார்மிங் ஆக்டிவிட்டீஸ்ல வந்து இது வந்து இன்வால்வ் ஆயிருக்கும் தரை டெவலப்மெண்ட் கார்பரேஷன். ஏதாவது கிளாரிபிகேஷனா இல்ல பேசுறது கேக்குது, யாருக்காவது ஏதாவது கிளாரிபிகேஷன்ஸா? இல்ல கண்டினியூ பண்ணலாமா? ஓகே, யாரும் எதுவும் சொல்ல, கண்டினியூ பண்ணலாம். இப்போ வந்து டிடிஎஸ்னா தரை டெவலப்மெண்ட் கார்பரேஷன் நான் சொன்னேன், அது வந்து ஸ்டார்ட் பண்ண இயர் வந்து ஜூன் 29, 1969. இதோட ஃபினான்ஷியல் சப்போர்ட் வந்து கொடுத்தது வேர்ல்டு பேங்க். அப்புறம் வந்து ஃபுல்லா வந்து இதை டீல் பண்றது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. இப்போ வந்துட்டு ஃபர்ஸ்ட் லேண்ட் ரீஃபார்மிங் ஆக்டிவிட்டீஸ்ல தான் இது இன்வால்வ் ஆயிருப்பாங்க. லேண்ட் ரீஃபார்மிங் ஆக்டிவிட்டீஸ்னா லெவலிங், கிரேடிங், இரிகேஷன் ஃபெசிலிட்டிஸ் கொடுக்கறது, அந்த மாதிரி இதுல எல்லாம் வந்து இது இன்வால்வ் ஆயிருக்கும். லேட்டர் ஆன் ப்ரொசீட் டு குவாலிட்டி சீட் ப்ரொடக்ஷன். அப்புறம் வந்து இதுல வந்து இந்த தரை டெவலப்மெண்ட் கார்பரேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ண உடனே என்ன பண்ணிருப்பாங்கன்னா, இது ஒரு கிரீன் ரெவல்யூஷன்ஸ் காண்டி நிறைய ஒர்க்ஸ் வந்து அது ரிலேட்டடான ஒர்க்ஸ் வந்து பண்ணிருப்பாங்க. ஸோ அதனால வந்து இந்த இதை பேஸ் பண்ணி நிறைய வந்து ஃபண்டு கொடுக்க ஆரம்பிச்சு அந்த கார்பரேஷன் கீழேயே வந்து நிறைய ஆக்டிவிட்டீஸ் வந்து லேட்டரான் வந்து ப்ரொசீட் பண்ணியிருப்பாங்க. அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கிடையாது. எந்த இயர்ல லான்ச் பண்ணாங்க, யாரு சப்போர்ட், இப்போ எந்த ஸ்டேட்டு கீழே எந்த கவர்மெண்ட் வந்து இதை டீல் பண்ணுதுன்னா உத்தரகாண்ட். எந்த இயர்ல இருந்துன்னு பார்த்தோம்னா 23/9/2009 பண்ணியிருப்பாங்க. ஓகே, நெக்ஸ்ட் எஸ்எஸ்சி ஸ்டேட் சீட் கார்பரேஷன் வந்து ஒரு ஸ்டேட் லெவல் ஆர்கனைசேஷன்ஸ். இது என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இதுல வந்துட்டு மேஜரா வந்து சீட் ப்ரொடக்ஷன் ஆக்டிவிட்டி தான், அதுவும் வந்து ஒன்லி சர்டிஃபைட் சீட் ப்ரொடக்ஷன் மட்டும்தான் பண்றாங்க. இந்த சீட் ப்ரொடக்ஷன் வந்து பண்றதுல பிரீடர் அண்ட் ஃபவுண்டேஷன் சீட்க்கு வந்து இந்த ஸ்டேட் சீட் கார்பரேஷன் ரெஸ்பான்சிபிள் கிடையாது. ஓகே, இப்ப நம்மளுக்கு கேட்பாங்கல்ல, இப்போ திடீர்னு வந்து ஸ்டேட் சீட் கார்பரேஷன் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் ஃபவுண்டேஷன் சீட் ஆர் பிரீடர் சீட் அப்படின்னு கேட்டாங்கன்னா அது கிடையாது, ஒன்லி ஃபார் சர்டிஃபைடு சீட். இதுதான் இதோட மெயின் இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் ஸ்டேட் சீட் சர்டிஃபிகேஷன் ஏஜென்சிஸ். ஸ்டேட் சீட் சர்டிஃபிகேஷன் ஏஜென்சிஸ் அப்படின்னா அதுலேயே பேர்லயே இருக்கு, சர்டிஃபிகேஷன் ப்ரொசீஜர் வந்து நம்ம ஃபாலோ பண்றது. இது வந்து என்னன்னா, ஃபர்ஸ்ட் குவாலிட்டியான சீடை வந்து நம்ம ப்ரொடியூஸ் பண்ணி தேவையானவங்களுக்கு கரெக்டாக நம்ம வந்து கொடுக்கணும், அதாவது ஃபார்மர்ஸ் கிட்ட கொண்டு போய் கொடுக்கணும். நான் வந்து ஒரு குவாலிட்டி சீட் வந்து ப்ரொடியூஸ் பண்ணோம்னா அதுக்கு வந்து சர்டிஃபிகேஷன் ப்ரொசீஜர்ஸ்ன்னு சிலது வச்சுருப்பாங்க. இதில் எதெல்லாம் மேம் சர்டிஃபை பண்ணுவாங்க அப்படின்னா, நோட்டிஃபைடு வெரைட்டின்னு ஒன்று இருக்கும், அதில் சீடு ஆக்டில் வந்து நான் உங்களுக்கு அதை டீட்டெயில் பண்ணுறேன். அது வந்து சீடு ஆக்டுக்கு கீழே செக்ஷன் 5ல நோட்டிஃபைடு வெரைட்டின்னு இருக்கும், அந்த நோட்டிஃபை பண்ண வெரைட்டி மட்டும்தான் சர்டிஃபிகேஷன் ப்ரொசீஜருக்குள்ளார வரும். சீடு சர்டிஃபிகேஷன்லயும் இது ஒரு பெரிய டாபிக், இருந்தாலும் நான் உங்களுக்கு கொஞ்சமா சொல்றேன். அடுத்து வந்துட்டு செக்ஷன் 8, அதுதான் வந்து சர்டிஃபிகேஷன் ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் எப்படி கேரி அவுட் பண்ணுன்றத சொல்ற செக்ஷன்ஸ். இப்போ வந்து அதுல ஒரு 6 ஸ்டெப்ஸ் இருக்கும் சீடு சர்டிஃபிகேஷன். அந்த 6 ஸ்டெப்ஸ் நீங்க நல்லா எலாபரேட்டா படிச்சுக்கிட்டீங்கன்னா அந்த ஒரு டாபிக் முடிஞ்சிடும், அது ஒரு தனி டாபிக் தான். ஃபர்ஸ்ட் வந்துட்டு நம்ம எங்க சோர்ஸ் வந்து சீடு வந்து வாங்கணும் அப்படிங்கறதுல ஸ்டார்ட் பண்ணி நம்ம லேபிளிங் பண்ணி டேகிங் பண்ணி எல்லாம் பண்ற வரைக்கும் ஒரு ப்ரொசீஜர், அந்த ப்ரொசீஜர்லாம் ஃபாலோ பண்ணி நம்ம பண்ணுவோம். எதுக்கு இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னா, பிசிக்கல் அண்டு ஜெனட்டிக்கல் பியூரிட்டியை மெயின்டைன் பண்ணும். இப்போ கிரெயின்ஸ்னா ஆஸ் இட் இஸ் நம்மளுக்கு அதுக்கான ப்ரிஸ்கிரைப்டு ஸ்டாண்டர்டே வேற லெவல்ல இருக்கும். ஆனா வந்து நம்ம இதுல பண்ணும் போது சீடு பர்பஸ்க்குன்னு பண்ணும் போது அந்த இதுல வந்து சீட் பர்பஸ்க்குன்னு நம்ம வந்து பண்ணும் போது
இந்த இஷ்யூஸ்லாம் பார்க்கணும். ஏன்னா அந்த ஜெனட்டிக் பியூரிட்டி இதுதான் மெயின். அப்போதான் வந்து நம்மளுக்கு தேவையான ஜெர்மினேஷன் பர்சன்டேஜ் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். அதுக்கப்புறம் வந்து ஃபீல்டு இன்ஸ்பெக்ஷன்ஸ்லாம் கேரி அவுட் பண்ணி நம்மளுக்கு தேவை. அதான் நான் சொன்னேன் இல்லையா, ஃபீல்டு இன்ஸ்பெக்ஷன்னா என்னன்னா அதுல ஒரு இத்தனை ஏக்கர்னா இத்தனை கவுண்ட் போகணும் அப்படின்னு இருக்கும். அப்புறம் வந்துட்டு செல்ஃப் பாலினேட்டட், கிராஸ் பாலினேட்டட் அப்படின்னா வந்துட்டு இத்தனை ஸ்டேஜஸ்ல வந்து போவாங்க. செல்ஃப் பாலினேட்டட்னா 3 தான், சாரி 2 தான். அந்த மாதிரி வந்து ஒவ்வொன்றுக்கும் இருக்கும். அந்த கிராஸ் என்ன கிராஸ் பாலினேட்டடா செல்ஃப் பாலினேட்டடா அதை பார்த்துட்டு நம்மளுக்கு வந்து இன்ஸ்பெக்ஷன் கேட்டகரிஸ் வந்து சொல்லிடுவாங்க. அதை நம்ம மெயின்டைன் பண்ணியிருக்கணும். நம்ம இன்ஸ்பெக்ஷன் போகாமல் இருந்தோம்னா அவங்க பாட்டுக்கு ஏனாதானோன்னு போயிடுவாங்கல்ல, அதுக்காண்டி. அதுக்கப்புறம் வந்துட்டு இது வந்து அப்புறம் கடைசியாக இது பண்ணிட்டு சீட் டெஸ்டிங் பண்ணி எல்லாத்தையும் ஜெனட்டிக் பியூரிட்டி இருக்கா, ஃபிசிக்கல் பியூரிட்டி இருக்கா அப்படிலாம் பார்ப்பாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு உங்களுக்கு காலைல கிளாஸ்ல சொல்லியிருப்பாங்க ஜெனட்டிக் பியூரிட்டினா என்ன, ஃபிசிக்கல் பியூரிட்டினா என்னன்னு சொல்லிட்டு. அது மாதிரி அதெல்லாம் பண்ணிட்டு அப்புறம் வந்து டேக் வந்து இஷ்யூ பண்ணுவாங்க. அவ்வளோதான், சீட் டேக்ஸ் நம்மளுக்கு தெரியும். அந்த மூணு டேக்ல என்ன நம்ம பண்ணியிருக்கோமோ மோஸ்டா சர்டிஃபைட் சீடு அசூர் ப்ளூ டேக் வந்து கொடுத்துருப்பாங்க. இப்ப நான் சொன்னது இல்லாம சிலதோட இயரும் அப்ரிவேஷன்ஸ் மட்டும் சொல்றேன். அப்புறம் வந்து அதோட ரோல் என்னங்கிறத நான் அப்படியே உங்களுக்கு வந்து சும்மா சொல்றேன், எலாபரேட் பண்ணி ஒன் லைன்ல இருக்கும். ஏன்னா இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லை, லெஸ் இம்பார்ட்டன்ஸ், ஆனால் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் ஓகேவா. அந்த மாதிரி இதில் வந்து ஃபஸ்ட்டு அசோசியேஷன் ஆஃப் அஃபிஷியல் சீட் அனலிஸ்ட், இது வந்து ஸ்டார்ட் பண்ண இயர் நான் கொடுத்துருக்கேன் 1908. இது என்ன பண்ணுவாங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து சீட் டெஸ்டிங்க்கு தேவையான மெத்தடாலஜியெல்லாம் ஸ்டாண்டர்டைஸ் பண்ணுறது. இது வந்து அந்த யூஎஸ்ஏ கனடா அந்த மாதிரி வரும். அடுத்து எஸ்சி எஸ்டி 1922, இதோட மேஜர் ரோல் நம்மளுக்கு தேவையில்லை. அது எந்த இயர்ல எஸ்டாப்ளிஷ் ஆச்சு, முடிஞ்சா எல்லாருமே வந்து ஹெட் குவார்டர்ஸ்லாம் எங்கெங்க இருக்கு அப்படிங்கிறத நீங்க ஒரு இது போட்டு சார்ட் மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி போட்டு வச்சுக்கோங்க. அது வந்து உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டா இருக்கும். நான் இப்போ சொன்ன வரைக்குமே போதுமான ஆர்கனைசேஷன் சொல்லியிருக்கேன். இது இல்லாம இதுவும் வந்து எக்ஸ்ட்ராவா ஓகேவா. எஸ்சி எஸ்டி என்ன பண்ணும்னா இது வந்து இந்த ரிசர்ச் ஸ்டடிஸ் எல்லாம் பண்றாங்கல்ல, அப்புறம் ஏதாவது ஒரு புதுசா ஒரு டெக்னாலஜியை உருவாக்கினா அதை வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் கொடுக்கறது, அதுதான் வந்து இந்த சொசைட்டி ஆஃப் கமர்ஷியல் சீ டெக்னாலஜிஸ். அடுத்து வந்து ஐஎஸ்ஓ இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட் ஆர்கனைசேஷன் 1947. இப்போ வேர்ல்ட் லெவல்ல ஒரு ட்ரைடு நம்மளோட இது ஸ்டாண்டர்டைசேஷன் ஃபிக்ஸிங் பண்ற ஆர்கனைசேஷன் தான் இது. எந்த ஒரு இதுனாலும் ஒரு பிரிஸ்கிரைப்டு ஸ்டாண்டர்டோட தான் அதை வந்து எக்ஸ்போர்ட்டோ இம்போர்ட்டோ பண்ண முடியும். அதுக்கு தான் இந்த இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷன் ஃபார் ஸ்டாண்டர்டைசேஷன். நெக்ஸ்ட் டபிள்யூடிஓ வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன், இதோட இயர் வந்து 1995 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ட்ரேட் ரிலேட்டடான டிஸ்பியூட்ஸ் எல்லாத்தையுமே சால்வ் பண்ணுறது. நான் தான் சொன்னேன் இல்லையா அந்த ஓஇசிடி நம்மளுக்கு சி ட்ரேடு ஸ்பெசிஃபிக்காக அப்படின்னு கேட்டாங்கன்னா அது இன்டர்நேஷனல் சி ட்ரேட் ஃபெடரேஷன் அப்படின்னு நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். அடுத்து இந்தியன் சொசைட்டி ஆஃப் சி டெக்னாலஜிஸ் 1971 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இதோட இது என்னன்னா ஃபோரம் ஃபார் சீட் சயின்டிஸ்ட் அண்ட் டெக்னாலஜிஸ்ட். சீட் சயின்டிஸ்ட் அண்ட் டெக்னாலஜிஸ்ட் அவங்களோட கருத்துக்களை வந்து பகிர்ந்துக்கிறதுக்கான ஒரு இது, அதுதான் வந்து இஸ்ட். அதுக்கப்புறம் வந்துட்டு என்பிஏ. என்பிஏன்னா என்னன்னா நேஷனல் பயோடைவர்சிட்டி அத்தாரிட்டி எஸ்டாப்ளிஷ்ட் இன் 2003. இந்த ஹெட்குவார்டர் வந்து சென்னையில் இருக்கு. இது எதுக்கு, பயோடைவர்சிட்டியை வந்து கன்சர்வ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து சஸ்டைனபிள் யூசேஜுக்காக பண்ணுறதுக்காக இந்த அத்தாரிட்டி கீழே வந்து கொண்டு வந்திருப்பாங்க. இது ஒரு அந்த சீட் லெஜிஸ்லேஷன்ஸ் வரும்போது இந்த பிபிவிஎஃப்ஆர்ஏ நேஷனல் பயோடைவர்சிட்டி அத்தாரிட்டி இதை பற்றிலாம் நம்ம கொஞ்சம் இன்னும் ஒரு 4 பாயிண்ட்ஸ் இருக்குது அது சொல்கிறேன். இதில் வந்து நீங்கள் அந்த அப்ரிவேஷன்ஸும் இதுவும் மட்டும் இயர் மட்டும் படிச்சுக்கோங்க. ஹெட்குவார்ட்டர்ஸ் அவ்வளோ இம்பார்ட்டன்ட் இல்லை, இதில் வேணும் அப்படின்னா ஒரு சார்ட் மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கலாம் ஓகே. ஓகே, இப்போ ஆர்கனைசேஷன்ஸ் லெவல் வந்து முடிஞ்சிருச்சு. இப்போ ஆர்கனைசேஷன்ஸ் வந்து முடிஞ்சிருச்சு, அதில் நம்ம இப்போ என்ன பண்ண வேணும் அப்படின்னா நான் சொன்னதை வச்சே உங்களால் எழுதிட முடியும் இப்போ என்னென்ன அது அப்படின்னு சொல்லிட்டு. அதை வந்து நல்லா வந்து இன்னொருக்கா ரீகால் பண்ணி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் இருந்துட்டு இப்போ என்னென்ன ஆர்கனைசேஷன் சொன்னேன் அதோட அப்ரிவேஷன்ஸ் இயரு ஹெட் குவார்ட்டர் ஒரு டேபிளர் காலம் போட்டிங்கன்னா இந்த சாப்டர் முடிஞ்சிருச்சு அவ்வளோதான். அப்புறம் ஒரு குட்டி கான்செப்ட் பற்றி பார்க்கலாம், சீட் வில்லேஜ் கான்செப்ட் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம்.
இப்போ வந்து ஒரு ஒரு வில்லேஜில் ஒரு குரூப் ஆஃப் ஃபார்மர்ஸை ஒன்றாக்கி ட்ரைனிங் கொடுத்து அவங்களுக்கு வந்து சீட் ப்ரொடக்ஷன் ஆக்டிவிட்டீஸில் வந்து இன்வால்வ் பண்ணுறது, அவங்கள வந்து அதுக்கு தேவையான நீட்ஸ் சீட் சப்ளை அந்த மாதிரி இதெல்லாம் நம்மளே வந்து கொடுத்துறது. மேக்ஸ் மினிமம் வந்து 50 ஃபார்மர்ஸ், மேக்ஸிமம் வந்து 100 ஃபார்மர்ஸ். இது இம்பார்ட்டன்ட், மினிமம் வந்து 50 ஃபார்மர்ஸ், மேக்ஸிமம் வந்து 100 ஃபார்மர்ஸ். அந்த லெவலில் வந்துட்டு இவங்க செலக்ட் பண்ணி அந்த ஒரு வில்லேஜ்குள்ளார, அதாவது ஒரு காம்பாக்டடான ஏரியாக்குள்ளார ஒரு கிளஸ்டரான சீட் ப்ரொடக்ஷன் ஆக்டிவிட்டியை வந்து டீல் பண்ணுறது. இது எதுக்குன்னா சீட் சர்டிஃபிகேஷன் ப்ரொசீஜர் வந்து நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும், அதே சமயம் நம்மளுக்கு தேவையான பல்கான சீட்ஸ் சீடோட குவான்டிட்டி வந்து இந்த சீட் வில்லேஜ் ப்ரோக்ராம் மூலியமாக நம்மளால எடுத்துக்க முடியும். இப்போ திடீர்னு சீடு ஷார்ட்டேஜ் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த மாதிரி சீட் வில்லேஜ் கான்செப்ட் வந்து நம்ம ஃபாலோ பண்ணுறது மூலியமாக அதை வந்து எடுத்துக்க முடியும். ஓகே, நெக்ஸ்ட் வந்துட்டு இதோட என்னென்ன ஃபீச்சர்ஸ் அப்படின்னு சொல்லணும். இப்போ ஏற்கனவே எக்ஸிஸ்ட் ஆன வெரைட்டிஸை விட இப்போ நியூவாக வந்த வெரைட்டிஸை நம்மளால் அடாப்ட் பண்ண வைக்க முடியும். ஏன்னா வந்து நம்ம அந்த சீட் சப்ளைலாம் நம்ம தான் கொடுக்குறோம். அப்போ வந்து நம்ம கொடுக்கும் போது அவங்களும் பார்த்துக்குவாங்க. அப்போ ஹை ஈல்டிங் வெரைட்டிஸாக இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த லோக்கல் வெரைட்டிஸை விட்டுட்டு ஃபார்மர்ஸ் ஹை ஈல்டிங் வெரைட்டிஸ்க்கு ப்ரிஃபர் பண்ணுவாங்க. சீட் ப்ரொடக்ஷன் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறது. நெக்ஸ்ட்டு வந்து லோக்கல் டிமாண்ட், தேவையான டிமாண்டை வந்து சப்ளை டிமாண்ட் அந்த இதை வந்து குறைக்கிறக்காண்டி. அப்புறம் வந்து டைம்லி சப்ளை, ரீசனபிள் காஸ்ட். அப்புறம் சீட் ரீப்ளேஸ்மெண்ட் ரேட் பத்தி, இன்க்ரீசிங் த சீட் ரீப்ளேஸ்மெண்ட் ரேட், இதெல்லாம் தான் இதோட ஃபீச்சர்ஸ். நெக்ஸ்ட் இருந்துட்டு இதை இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு, இதை டீல் பண்ற இந்த சீட் வில்லேஜ் கான்செப்டை டெவலப் பண்ற ஏஜென்சிஸ் என்னென்ன, ஸ்டேட் டிபார்ட்மெண்ட் ஆஃப் அக்ரிகல்ச்சர், இதெல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நான் சும்மா லிஸ்ட் அவுட் பண்றேன், இதெல்லாம் பாத்துக்கோங்க. இதெல்லாம் தான் இந்த ஏஜென்சிஸ் மூலியமா தான் நம்ம வந்து ஒவ்வொரு ப்ராக்டிஸ் அப்பையும் கொண்டு போய் சேர்த்துவோம். அது எப்படின்னு சொல்லிட்டு நான் பின்னாடி ஒரு ரெண்டு ஃபேஸ் இருக்கு, அந்த ரெண்டு ஃபேஸ்ல நான் சொல்றேன். ஸ்டேட் அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி, கிருஷி விஜ்ஞான் கேந்திரா, ஸ்டேட் சீட் கார்பரேஷன், நேஷனல் சீட் கார்பரேஷன், ஸ்டேட் ஃபார்ம் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா, ஸ்டேட் சீட் சர்டிஃபிகேஷன் ஏஜென்சிஸ், இது எல்லாத்தையும் பத்தி நம்ம இப்ப பார்த்தோம். அதெல்லாம் மூலியமா தான் நம்ம வந்து இந்த சீட் வில்லேஜ் கான்செப்டை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு எஸ்டாப்ளிஷ்மெண்ட். எஸ்டாப்ளிஷ்மெண்ட் அப்படின்னா வந்துட்டு இந்த சீட் வில்லேஜ் கான்செப்ட் எதுக்கு, ரெண்டு ப்ராசஸ்க்காக. ஃபஸ்ட்டு வந்து ரெண்டு ஃபேஸஸாக இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணுறாங்க. அது என்னன்னு பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு வந்து சீட் ப்ரொடக்ஷன் ஆஃப் டிஃப்ரெண்ட் க்ராப்ஸ். அதில் என்னென்னா நம்மளுக்கு இப்போ ஒரு ஏரியாவை சூஸ் பண்ணிக்கிறோம், இந்த வில்லேஜ் ஃபுல்லாக இருக்க ஃபார்மர்ஸ் ஒரு 50 to 100 ஃபார்மர்ஸை வந்து நம்ம சூஸ் பண்ணுறோம். சூஸ் பண்ணிட்டு அந்த ஃபார்மர்ஸ்க்கு வந்து நம்மளுக்கு அவங்களுக்கு தேவையான நீட் எல்லாத்தையும் கொடுத்து நம்ம வந்து அவங்கள இந்த சீட் ப்ரொடக்ஷன் ஆக்டிவிட்டீஸ்ல வந்து இன்வால்வ் பண்றோம். அந்த மாதிரி இருக்கிறப்போ இப்போ வந்து ஃபர்ஸ்ட் அந்த ஏரியாவுக்கு தகுந்த மாதிரியான க்ராப் அதை வந்து நம்ம ஃபர்ஸ்ட் செலக்ட் பண்ணி கொடுத்துடணும். அப்பதான் வந்து அங்க வந்து அவங்களுக்கு ஹை ஈல்டிங் கிடைக்கும், அதே மாதிரி நியூவா எக்ஸிஸ்ட் ஆன வெரைட்டி. செலக்ஷன் ஆஃப் ஏரியா அப்படின்னா அங்க வந்து இரிகேஷன் ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் நல்லா இருக்கணும். ஏரியா செலக்ஷனும் எல்லாமே நம்மளுக்கு தேவையான நீடபிலிட்டி கிடைக்கக்கூடிய ஒரு ஏரியா ஃபெசிலிட்டி, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபெசிலிட்டிஸ் குட்டா இருக்கக்கூடிய ஒரு ஏரியாவை நம்ம செலக்ட் பண்ணிக்கணும். அடுத்து சீட் சப்ளை. சீட் சப்ளை எப்படின்னா ஃபார்மர்ஸ்க்கு, அந்த சூஸ் பண்ண ஃபார்மர்ஸ்க்கு கிருஷி விஜ்ஞான் கேந்திரா மூலியமாகவும் அக்ரிகல்ச்சரல் யூனிவர்சிட்டி, டிபார்ட்மெண்ட் ஆஃப் அக்ரிகல்ச்சர் இவங்க மூலியமா வந்து நம்மளுக்கு அவங்களுக்கு ரெக்வயர்டான சீட்ஸை வந்துட்டு சப்ளை பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் வந்து கெப்பாசிட்டி பில்டிங். இப்போ ஃபார்மர்ஸ் வந்து நியூவா வெரைட்டிஸ் வந்து அதை அடாப்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் இது பண்ணுவாங்க, அவங்க ஒரு ஈல்டெல்லாம் நல்லா இருக்கு அப்படின்னு பார்த்தா தான் அவங்க இது பண்ணுவாங்க. அதுக்கான ட்ரைனிங் கொடுக்கறது, அவங்களோட கெப்பாசிட்டி லெவலை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறது. ஓகே, அவ்வளோதான். அவங்களுக்கு வந்து ட்ரைனிங் வந்து 3 days ட்ரைனிங் வந்து கொடுக்குறாங்க. எத்தனை மேக்ஸிமமானு பார்த்தோம்னா 100 ஃபார்மர்ஸ்க்கு வந்து கொடுக்குறாங்க. சோயிங், அப்போ ஃப்ளாரிங், ஹார்வெஸ்டிங் இதெல்லாம் டீல் பண்ணுறதுக்காண்டி. அப்புறம் நம்ம சீட் சப்ளைன்னு சொன்னோம் இல்லையா, சீட் சப்ளை அப்போ சப்சிடியில் சீட் கொடுப்பாங்க. அது எவ்வளோன்னா ரைஸ் அண்ட் மில்லட்ஸாக இருந்தால் 50% சப்சிடி ரேட்டில் கொடுக்குறாங்க, ப்ரைஸ்லேருந்து 50%. பல்சஸ் அண்ட் ஆயில் சீட்ஸ்னால் 60% வந்து சப்சிடி ரேட்டில் கொடுக்குறாங்க. இதெல்லாம் தான் இதோட இம்பார்ட்டன்ட் பிளான். அதுக்கப்புறம் வந்து சீடு ப்ராசஸிங் யூனிட், இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எஸ்டாப்ளிஷிங் சீட் ப்ராசஸிங் யூனிட், அந்த ஏரியாவில் ஒரு சீட் ப்ராசஸிங் யூனிட்டை செலக்ட் பண்ணி அங்கதான் இது பண்ணி நம்மளுக்கு வந்து ஜெனெட்டிக் பியூரிட்டியும் பிசிக்கல் பியூரிட்டியும் இம்பேர் ஆகாம நம்மளுக்கு வந்து கரெக்டா கிடைக்கிறக்காண்டியானதுதான் இந்த சீட் வில்லேஜ் கான்செப்டோடது. அவ்வளவுதான். அடுத்து வந்து இதோட அட்வான்டேஜஸ் பார்த்துட்டோம்னா இப்ப இந்த கான்செப்ட் முடிஞ்சிடும். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம லார்ஜர் ஏரியால வந்து இது பண்றோம் அப்படின்னா
சீட் சர்டிபிகேஷனுக்கு நான் ஒரு 6 ப்ரொசீஜர் சொன்னேன் இல்லையா, அந்த 6 ப்ரொசீஜர்ஸும் வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும் அவங்களுக்கும் நம்மளுக்கு. இப்ப வந்து ஐசோலேஷன் டிஸ்டன்ஸ் ஒன்னு மெயின்டைன் பண்ணுவோம். ஒரு நம்ம வந்து இப்ப பக்கத்து ஃபீல்டுல வந்து கிரெயின் காண்டி போடுறாரு, நம்ம வந்து இதை காண்டி சீட்காக போடுறோம் அப்படின்னா அங்க இருக்கிறத வந்து இங்க கண்டாமினேஷன்ஸ் வந்து அதிகமா வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆனா இங்க அப்படி பார்த்தோம்னா அப்படி பக்கத்து ஃபார்மரும் நம்மளுக்கான சீட் சர்டிபிகேஷனுக்காக தானே போட்டிருப்பாரு, அப்ப வந்து ஐசோலேஷன் டிஸ்டன்ஸ் வந்து நம்மளுக்கு தேவையில்லை, அது ஒரு ப்ராப்ளமா இருக்கும் சீட் சர்டிபிகேஷன்ல. ஆனா இங்க வந்து அந்த மாதிரி இருக்காது. நெக்ஸ்ட் வந்துட்டு பாசிபிலிட்டி ஆஃப் மெக்கானைசேஷன். ஹையர் லெவல் இருக்கும் போது மெக்கானைசேஷன் அந்த ஏரியா ஃபுல்லாவே வந்து மெக்கானைஸ்டு ஹார்வெஸ்ட் வந்து பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து அட்மிக்சர்ஸ் லெவல் வந்து குறையும், உன்னோட ஒண்ணு வந்து கலப்படம் இல்லாம பிசிக்கல் பியூரிட்டியா என்ஷூர் பண்ணும். ஆஸ் வெல் அஸ் பிசிக்கல் பியூரிட்டி என்ஷூர் ஆனாலே ஜெனட்டிக் பியூரிட்டியும் என்ஷூர் ஆயிருக்கும். நெக்ஸ்ட் வந்து போஸ்ட் ஹார்வெஸ்ட் ஹேண்ட்லிங் எல்லாமே ரொம்ப ஈஸியா இருக்கும். காஸ்ட் ஆஃப் கல்டிவேஷன் வந்து கம்மியாகும், ரிடக்ஷன் காஸ்ட் ஆஃப் கல்டிவேஷன் நம்ம எஸ்டிமேட் பண்ணும் போது அந்த ரிடக்ஷன் லெவலுக்கு வரும். சீட் சர்டிஃபிகேஷன் ப்ரொசீஜர் வந்து ரொம்ப ஈஸியரா இருக்கும். இதுதான் வந்து இதோட இம்பார்ட்டன்ட் ஆக்டிவிட்டீஸ். மெயினா அட்வான்டேஜ்னு பார்த்தோம்னா ஐசோலேஷன் டிஸ்டன்ஸ் லெவல்ல இங்க ப்ராப்ளம் வராது, அதுதான். இப்போ இதுல வந்து நம்ம இம்பார்ட்டனா பார்க்க வேண்டியது என்னன்னா சீட் வில்லேஜ் கான்செப்ட்னா என்னது, ஃபார்மர்ஸ் வந்து ட்ரெயின் பண்ண ஃபார்மர்ஸ 5200 ஃபார்மர்ஸ் வந்து செலக்ட் பண்ணி அவங்களோட வில்லேஜுக்கு தேவையான கிராப்ஸ் இது என்ன கிராப் வந்து ஷூட்டபிளோ அந்த கிராப்புக்கு சீடெல்லாம் வந்து கிருஷி விஜயான் கேந்திரா மூலியமாவோ டிபார்ட்மெண்ட் ஆஃப் அக்ரிகல்ச்சர் மூலியமாவோ நம்ம வந்து கொடுத்துறோம் அட் த சப்சிடி ரேட். அப்புறம் இது ஒரு ப்ராசஸ். இன்னொன்று எதுக்காக அப்படின்னு பார்த்தோம்னா அவங்களோட கெப்பாசிட்டி பில்டிங் பண்றதுக்காண்டி, அதாவது வந்து ட்ரைனிங் வந்து கொடுக்கறது. ட்ரைனிங் கொடுக்கறது மூலியமா அவங்களோட கெப்பாசிட்டி பில்டிங் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி, அதாவது அவங்க வந்து அந்த டெக்னாலஜிஸ் எல்லாம் ஈஸியா அடாப்ட் பண்றதுக்காண்டி அதுக்காக கொடுக்கறது. இதெல்லாம் தான் இந்த சீட் வில்லேஜ் கான்செப்டோட மெயின் அம்சங்கள். ஓகே, அவ்வளவுதான் இன்னைக்கோட டாபிக் முடிஞ்சிருச்சு. இதுல வந்துட்டு முன்னாடி சொன்ன மாதிரி அதேதான், எல்லாமே ஆர்கனைசேஷன்ஸ் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இஸ்தா பற்றி இன்னும் உங்களுக்கு கலெக்ட் பண்ணா கூட நீங்க கலெக்ட் பண்ணி படிச்சுக்கணும். அதுக்கப்புறம் வந்துட்டு என்எஸ்சி நேஷனல் லெவல்ல, அப்புறம் வேற என்ன பிபிவி எஃப்ஆர்ஏ இன்னும் நான் ஆக்ட் சொல்லும் போது அந்த ஆக்டோட சேர்த்து இன்னும் ஒரு 4-5 பாயிண்ட் சொல்றேன், அதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. அதெல்லாம் முடிஞ்சிச்சு. ஸ்டேட் சீட் சர்டிபிகேஷன் ஏஜென்சி சீட் சர்டிபிகேஷன் இன்னொன்று வரும், அந்த டாபிக் கீழே அதெல்லாம் கவர் பண்ணுவாங்க, அதுல இருக்கிறது மட்டும் படிச்சா போதும். அப்புறம் சீட் வில்லேஜ் கான்செப்ட் இவ்வளவுதான். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படி இல்லை, ஆனாலும் வந்து நம்ம இந்த கான்செப்டை பத்தி என்னன்னே நமக்கு தெரியாம இருக்க கூடியாது இல்லையா, அதுக்காண்டி வந்து எல்லாமே தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுக்கிட்டு இந்த இதுல வந்து எவ்வளவு சப்சிடி, இந்த ரேட்டு, இவ்வளவு ஃபார்மர்ஸ், எத்தனை நாள் ட்ரைனிங்கு, என்ன அட்வான்டேஜஸ், அந்த மாதிரி நம்ம வந்து சொன்னா போதும். இதெல்லாம் தான் இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் வந்துட்டு ஓகே அவ்வளவுதான். எனி கிளாரிபிகேஷன்ஸ்னா கேட்டுக்கலாம். Time for clarification. மெம்பர் தான் அந்த இயர் எனக்கு நான் நோட் பண்ணல, நான் நெக்ஸ்ட் டைம் நான் உங்களுக்கு சொல்றேன், நீங்க பாருங்க. Okay, any other clarification? இல்ல ரொம்ப ஸ்பீடா இருந்துச்சா, இல்ல ஸ்லோவா இருந்துச்சா, இல்ல புரிஞ்சுச்சா புரியலையா? இல்ல அது டிடிசி தான், உத்தரகாண்ட் ஸ்டேட் அண்ட் தரை டெவலப்மெண்ட் கார்பரேஷன். சி தான், எஸ் கிடையாது, சாரி அது என்னோட மிஸ்டேக் தான். சி தான், தரை டெவலப்மெண்ட் கார்பரேஷன், உத்தரகாண்ட் ஸ்டேட் அண்ட் தரை டெவலப்மெண்ட். ஏன்னா அது உத்தரகாண்ட் ஸ்டேட் கீழே இருக்கு இல்லையா, அதனால. ஓகே, வேற ஏதாவது கிளாரிபிகேஷன்ஸ் இருந்தா கேளுங்க.
farmers right bill la vandu seed legislation class appa explain pandra adu inno konja brief a pogum adu andha class la da na solla mudiyum appa na organizations patti dana adhula edha doubts inda kelunga idha next class la na solren brief a ஓகே எனி அதர் கிளாரிஃபிகேஷன் அப்புறம் நான் ஒரு இஸ்தால ஒன்று சொல்ல வந்துட்டேன் இது வந்து ஒரு ஒவ்வொரு 10 இயர்ஸ் ஒன்ஸ் வந்து ரிவைஸ்டு பண்ணிட்டு மறுபடியும் வந்து அவங்களோட அந்த சி டெஸ்டிங் ப்ரொசீஜர்ஸ்லாம் யூனிஃபார்மாக இருக்கும்னு சொன்னேன் இல்லையா அந்த ப்ரொசீஜர்ஸில் வந்துட்டு ஏதாவது சேஞ்சஸ் இருந்தால் அவங்க வந்து அவங்களோட பப்ளிகேஷன்ஸில் போடுவாங்க அவங்க ரிலீஸ் பண்ணுற ஜேர்னல் நேம் வந்து சீட் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் நோட் பண்ணிக்கோங்க இஸ்தாவோட ஜேர்னல் நேம் பப்ளிஷ் பண்ணுற ஜேர்னல் நேம் வந்து சீட் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி அப்புறம் அந்த சர்டிஃபிகேட்ஸோட கலர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆரஞ்சு எது க்ரீன் எது ப்ளூ எது சீட் லாட்டுக்கு எது கொடுப்பாங்க சீட் சாம்பிளுக்கு எது கொடுப்பாங்க டெஸ்டிங் இன் சேம்னா என்ன டெஸ்டிங் இன் டிஃப்ரெண்ட்னா என்ன அது நல்லா தெரிஞ்சுக்கணும் வேற எனி அதர் கிளாரிஃபிகேஷன் வேற எந்த கிளாரிஃபிகேஷனும் இல்லையா அவ்வளோதானா கிளாஸ் எப்படி இருந்துச்சு புரிஞ்சிச்சா புரியலையா யாராவது ஒருத்தர் மெசேஜ் பண்ணுங்க தெரியும் அப்போதான் நான் என்னால் இம்ப்ரூவ் பண்ணிக்க முடியும் உங்களுக்கு நான் கரெக்டாக சொல்கிறேன்னா நான் டீச் பண்ணுறது ஃபாஸ்டாக இருக்கா ஸ்லோயராக இருக்கா இல்லை இந்த லெவல் நான் இப்போ சொன்ன லெவல் ஓகேவா அப்படி யாராவது ஒருத்தர் சொல்லுங்க புரிஞ்சிச்சா இல்லை இங்கிலீஷில் இன்னும் வேற ஏதாவது மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணுமா நான் நிறைய தமிழ் தான் பேசினேன் தமிழில் தான் சொன்னேன் நீங்கள் அதனால சொன்னீங்கன்னா தான் எனக்கு தெரியும் நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து நான் இம்ப்ரூவ் பண்ணிட்டு வந்து சொல்கிறதுக்கு என்எஸ்பி ஃபேஸ் 1 வந்து 4 ஸ்டேட் பஞ்சாப் ஹரியானா மகாராஷ்டிரா ஆந்திரப்பிரதேஷ் இது வந்து உங்களுக்கு டீட்டெயில்டு இன்ஃபர்மேஷன் நம்மளுக்கு தேவையில்லடா ஆனால் வந்து நம்மளுக்கு தெரிஞ்சுக்கணும்ல இப்போ ஃபேஸ் ஒன்னா இத்தனை தான் ஃபர்ஸ்ட் வந்து ட்ரையல் அண்ட் எரர் மாதிரி மெத்தட்ல சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ ஒன்றும் இம்பார்ட்டண்டாக கேட்க மாட்டாங்க ஆனால் ஃபேஸ் 1 வந்து எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க அதோட ரெக்கமெண்டேஷன் பண்ண கமிட்டிஸ் எது அப்படிங்கிறத நல்லா பார்த்துக்கணும் அந்த சீட் ரிவ்யூ டீம் நேஷனல் கமிஷன் ஆன் அக்ரிகல்ச்சர் 1971 இது ரெண்டும் தான் இம்பார்ட்டண்டான விஷயம் ஓகே கிளாஸ் எப்படி இருக்குன்னு யாராவது ஒருத்தர் மெசேஜ் பண்ணுங்க எப்படி இருந்துச்சுன்னு சொன்னா தானே நெக்ஸ்ட் டைம் வந்து நல்லா பண்ணணும் அப்படின்னு நம்மளுக்கும் தோணும் இல்லையா நீங்களும் ஏதாவது சஜஷன் சொல்லுங்க ஓகே ஒருத்தர் சொல்லிட்டீங்க ஸ்லோவா இருக்கா ஃபாஸ்டா இருக்கா அது மட்டும் இல்ல மீடியம் ஓகே இந்த லெவல் ஓகேவா ஓகே இன்னும் கொஞ்சம் ஸ்லோவா சொல்லணுமா சரிடாமா கார்த்திகா ஓகேடாமா கொஞ்சம் ஸ்லோவா சொல்றேன் வேற என்னது கிளாரிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு மெட்டீரியல்ஸ் ப்ரொவைட் பண்ணுவாங்க அதுலயே எல்லாமே இருக்கும் இல்லைன்னா இப்போ இல்லைனாலும் இந்த கிளாஸ் நீங்க படிச்சு பார்த்துட்டு வேற ஏதாவது கிளாரிஃபிகேஷன்ஸ் இருந்தாலும் நெக்ஸ்ட் கிளாஸ் வரும்போது நீங்க கேட்கலாம் ஓகே இன்னும் கொஞ்சம் நான் ஸ்லோ பண்ணிக்கிறேன் தேங்க்யூ ஓகே நான் ஸ்லோ பண்ணிக்கிறேன் இன்னும் கொஞ்சம் ஸ்லோவாக சொல்கிறேன் நெக்ஸ்ட் கிளாஸ்ல இருந்து ஓகே ஏதாவது கிளாரிஃபிகேஷன்ஸ் இருக்கா இல்லை வைண்ட் அப் பண்ணிக்கலாமா இயர் எப்படி மெமரைஸ் பண்றது இயர் எப்படி மெமரைஸ் பண்றதுன்னா நம்ம இப்போ ஏதாவது ஒரு லிங்க் இருக்கும் இல்லையா அது மாதிரி நம்ம வந்து வச்சுதான் பண்ணணும் நான் தான் சொன்னேன்ல ஏதாவது இப்ப இஸ்தானா 1924 இதுக்கும் இதுக்கும் ஏதாவது லிங்க் வச்சுக்கணும்
என்ன சொல்றது ஷார்ட்கட்ஸ் மாதிரி ஏதாவது வச்சுக்கணும், அது மாதிரி தான் நம்ம மெமரைஸ் பண்ண முடியும். இப்போ இதில் ஒன்று நிறைய இயர்ஸ் கிடையாது, ஆனால் வந்து நம்ம மொத்தமாக எல்லா சப்ஜெக்டும் படிக்கும் போது நிறைய இயர்ஸ் வந்து நம்மளுக்கு வரும். அப்போ என்ன பண்ணுன்னா, ஒரு ஷீட் எடுத்து ஒரு 10 இயர்ஸ் மட்டும் நான் சொல்கிறேன், என்னோட இதை சொல்கிறேன், நான் எப்படி அதை இது பண்ணிக்குவேன்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஒரு 10 இயர்ஸ் தான் இருக்கா, அந்த 10 இயர்ஸும் நான் டேப்லர் காலம் பண்ணிக்கிட்டு அந்த டேப்லர் காலத்தை நான் பேஸ் பண்ணி வச்சுக்குவேன். இப்போ நீங்கள் எங்கேயாவது போகிறப்ப வரப்ப உங்கள் கண்ணில் பட்ட மாதிரி இடத்துல நீங்கள் பேஸ் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது இதாகும். நம்ம ஷார்ட்கட் வச்சாலும் சில பேத்துக்கு அது மறந்துடும், என்ன ஷார்ட்கட்டுன்னு தெரியறதுக்கே நம்மளுக்கு ரொம்ப நாள் ஆயிடும். அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது, சரியா? ஒரு 4-5 தடவை அதை ரிப்பீட்டடாக படித்தா நம்மளுக்கு மெமரைஸ் ஆகிடும். முதல்ல நீங்கள் ஒரு தடவை எழுதி அதை சார்ட் பண்ணிங்கனாலே உங்களுக்கு அந்த மாதிரி மெமரைஸ் ஆகிடும். அப்புறம் இன்னொருத்தங்க யாரோ ஏதோ கேட்டிங்களே, எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் ரிப்பீட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னீங்க. எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் வந்துட்டு அவ்வளோ ஒன்று நான் எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் கொடுக்கல, உங்களுக்கு ஒரு மெட்டீரியல் கொடுப்பாங்க, அந்த மெட்டீரியல்ஸ்லே தான் இருக்கும். இப்போ எந்த இதில் வந்து உங்களுக்கு நான் எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் சொன்னேன்னு தோணுதோ அதை கேளுங்க. நீங்கள் எது நோட் பண்ணலன்னு நினைக்கிறீங்களோ அந்த பாயிண்ட்ஸை வந்து நான் சொல்கிறேன். அந்த சர்டிஃபிகேட்ஸ் நான் இப்போ இம்பார்ட்டன்ஸ்லாம் சொல்கிறேன், நீங்கள் அதெல்லாம் நோட் பண்ணிக்கிட்டீங்களான்னு பார்த்துக்கிட்டீங்கனாலே ஓகே. ஆரஞ்ச், கிரீன், ப்ளூ சர்டிஃபிகேட் பற்றினது, அப்புறம் சீடு ஸ்கீம் வந்து எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க, இந்தியா வந்து OECD-ல எப்போ மெம்பர் ஆச்சு, ஐக்ரி ப்ராஜெக்ட் வந்து எந்த இயரில் ஸ்டார்ட் பண்ணாங்க, இதெல்லாம் தான் இம்பார்ட்டன்ட். எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் வந்து நான் கிளாஸ் வந்து நல்லா கொண்டு போகணும், அப்போ உங்களுக்கு தான் புரியும் அப்படிங்கிறக்காக நான் கொடுத்தது. இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ்லாம் நான் இதில் நோட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு வேற என்ன சொன்னேன், எஸ்சி எஸ்டி அந்த இது நீங்கள் எல்லாருமே அதோட ஹெட் குவார்ட்டர்ஸை பார்த்து இது பண்ணிக்கோங்க. வேற எனிமோர் கிளாரிஃபிகேஷன்? ஓகேடாமா, ஓகேடாமா, நான் சொல்றேன்டா மேம் கிட்ட சொல்லி உங்களுக்கு நான் கனெக்ட் பண்ண சொல்றேன். ஓகே. இந்த தேங்க்யூ ஸ்லைடு எதுக்குன்னா, இப்போ ஒரு சீட் மாதிரி தான் நம்மளும் எதுக்குள்ளையாவது ஒரு சுச்சுவேஷன்ல சரவுண்ட் ஆகி இருப்போம், அதெல்லாம் நம்ம ஸ்ட்ரகிள்லாம் தாண்டி வெளியே வரணும் அப்படிங்கறக்காண்டி தான். ரொம்ப மொக்கையா இருந்தாலும் பரவாயில்ல, நான் சொல்லிடுறேன் ஓகேவா? அதுதான், அதுக்காண்டி தான் இதை போட்டேன். நிறைய நம்ம லைஃப்லயும் நிறைய டார்க்னஸ் இருக்கும், நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கும், அதெல்லாம் விட்டு நம்ம வெளியே வந்து எப்போ ஷைன் ஆகுறோம் அப்படிங்கிறது தான் இருக்கு. ஸோ ஒவ்வொரு ஆப்பர்ச்சுனிட்டியும் நல்லா யூஸ் பண்ணி போல்டா ஃபேஸ் பண்ணி எல்லா ஆப்பர்ச்சுனிட்டியும் சக்ஸஸா மாத்துறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். வேற ஏதாவது கிளாரிஃபிகேஷன்ஸ் இருந்தா கேட்கலாம், கிளாஸை பத்தின ஏதாவது குவரிஸ் இருந்தாலும் சொல்லலாம், இல்லைன்னா வைண்ட் அப் பண்ணிக்கலாம்னு சொல்லலாம். ஏதாவது ஒன்று சொல்லுங்க, கிளாஸ் முடிச்சுக்கலாமா என்ன பண்ணலான்னு.